शैलेश दयापात्रं धीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदांबुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोस्स दयेकसन्धोः रामानुजश्च चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गयुगलं प्रणमामि मूर्छना सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् गीता सुगीता कर्तव्याति मन्यैः शास्त्रसंग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मादु विनिसृता अडियार्களான ஆஸ்திகர்கள் கூடினந்த கோட்டிலே கண்ணன் அருளி செய்த கீதார்த்தத்தை சொல்லணுங்கிறது ராமானுஜ சபையாருடைய நியமனம். அந்த நியமனத்தையே சிரமேற்கொண்டு இன்று தொடக்கமாக ஒரு 5 நாட்கள் கீதையின் முதல் 2 அத்தியாயங்களின் சாரார்த்தம் என்னங்கிறதை நாம் பார்க்கலாம். ஏன் இவர் முதல் 2 அத்தியாயம்னு சொல்றாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். என்ன இதை வந்து இந்த 5 நாளுக்குள்ள கீதையை சொல்லி முடிச்சிருன்னு வாடி என்கிட்ட சொல்லல. கீதையனுடைய 700 ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லியிருக்கா. அதனால ஒரு 4-5 நாள் உபன்யாசத்துல ஒரு 2 அத்தியாயமானு பார்த்தோம்னா இத போல ஒரு 9 தரத்துல 18 அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னைக்குமே ஒரு சின்ன சிரமம். 30 உபன்யாசம் வாங்குவோம்னா திருப்பாவைக்கு வந்துருவா, 9 ஸ்ரீராமாயண உபன்யாசம் வாங்குவோம்னாலும் வந்துருவா, 7 பாகவதம் வாங்குவோம்னா வந்துருவா. ஆனா அதெல்லாம் வாவான்னு சொன்னது நமக்கு ஒரு ருச்சி ஆசைய வளர்க்கணுங்கிறதுக்காக. ஆனா வாழ்க்கை முழுக்க ஆசையை வளர்த்துட்டே மட்டும் இருந்துட முடியாது. ஆசை வளர்ந்தப்புறம் விஷயத்தை ஒரு நாள் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். என்ன ஒரு இடத்துல இழுக்கிறதுக்காக சின்ன சின்னதா முதல்ல சொல்றோம், இழுபட்டப்புறம் உட்கார்ந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அரசு போனோம்னா எத்தனை நாள் இனிப்பு கொடுத்து கூட்டின்னு போயிட்டு இருக்க முடியும்? இந்த இனிப்பை கொடுத்து கூப்பிடுறாப்பிலதான் ராமாயணம் சொல்றதோ பாகவதம் சொல்றதோ. அது 4 பேர் வரணும் கிட்டக்கேங்கிறதுக்காக வந்த பிற்பாடு உட்கார்ந்து ஞானத்தை பெற்றுத்தான் ஆகணும். அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வழி சாஸ்திரம் என்னது, உபனிஷத்து என்ன சொல்லித்து, கீதை என்ன சொல்லித்து, வேதவியாசருடைய பிரம்மசூத்திரம் என்ன சொல்லித்து, இந்த மூணுலதான் நாம் ஞானத்தை வளர்த்துக்க முடியும். ஞானம் வளர்ந்தப்புறம் அடுத்த வகுப்புக்கு போகணும். 1வதாச்சுன்னா 2வது, 2வதாச்சுன்னா 3வதுன்னு போற முடியும். முதல்ல ராமாயண உபன்யாசம் கதை கதையாம்னு கேட்டுடுவோம், அப்புறம் 2வதுக்கு வரணும். பிரம்மசூத்திரம் என்ன, உபனிஷத்து என்ன, கீதை என்னன்னு சொல்லும். அதுல தேர்ச்சி பெற்றப்புறம் பக்திக்கு வரணும். ஞானம் முதிர்ந்த நிலைக்குத்தான் பக்தின்னு பேர். அப்ப ஆழ்வாராச்சாரியருடைய பாசுரங்கள் என்ன, அவரவர்களுடைய ஸ்தோத்திரங்கள் என்ன, என்ன அப்ப தெரிஞ்சுக்கணும். அது 3வது நிலை. அப்ப நாம முதல் நிலைங்கிறது ராமாயணம், உபன்யாசம்லாம் நீங்க பல பேர் கேட்டிருப்பீர்கள். இப்ப இந்த 2வது நிலையில ஒரு சிரமம், உட்கார்ந்து கேட்டாகணும். வெறும 4 கேட்டுட்டு போகணும்னு நினைச்சுட முடியாது. கேட்ட அர்த்தத்தை கொஞ்சம் வீட்டுக்கு போனப்புறம் மனநமும் பண்ணி பார்த்தாகணும். என்ன நாம கேட்டுட்டோம் அத்தோட மறந்து போட்டோம்னா மனசுல நிற்கக்கூடிய விஷயம் இது இல்லை. கேட்கணும், மனநம் பண்ணணும். புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருக்கோம், அப்போ என்ன கேட்டோங்கிறதே குறிக்க முடிஞ்சதுன்னா குறிச்சு வச்சுங்கோ. இப்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், முதல் அத்தியாயம் சுலபமா போயிடும். 2வது அத்தியாயம் கொஞ்சம் சிரமம், பெரிய அத்தியாயமும் கூட. அப்புறம் கொஞ்சம் சுலபமா போச்சுன்னா மறுபடியும் 13, 14, 15 கொஞ்சம் சிரமமான அத்தியாயம். சிரமத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன சுலபமா ஆக்கறதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப நாள் வியாக்கியானங்கள்லாம் சொல்லியிருக்கா. வியாக்கியானம் இல்லாத போயிருந்தா கீதார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கவே போறது கிடையாது. அதனால இந்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை நாம் வணங்கி இன்று தொடக்கமாக இந்த நிர்விக்னமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்து ஆரம்பிப்போம். உங்களிடத்துல பிரார்த்தனை, இன்னைக்கு வந்தோம்னு ஒட்டு பிரயோஜனம் இல்லை. இது எத்தனை நாள் நடக்குமோ அத்தனை நாள் வந்து கேட்டுண்டாத்தான் 700 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் கேட்டுக்க முடியும்.
நீ கொஞ்சம் முதல்ல நாழியை எடுத்து அடியன் பேர்ல மட்டும் தப்பு சொல்ல முடியாது, அடியனிடத்திலே தப்பு தான். ஏன்னா கிளம்புறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கணும். இவ்வளவு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சா அது 3:30 ஆயிடுச்சு. அதனால 4:00 to 7:30 தான் உபன்யாசம். 7:30 வச்சிருந்தா தான் 7:30 சேர்ந்து ஆரம்பிக்க முடியும். 7:30 வந்துருங்கோ, 1.5 மணி நாளை உபன்யாசம். ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துடுறேன். ஆக 1:30 நாளைக்குள்ள முடிச்சிருவோம். அநேகமா 9 தடவையான நடக்கும். ஒரு தடவைக்கு 2 அத்தியாயங்கள் வச்சிருந்தா இப்ப நாம பார்க்க வேண்டியது 2 அத்தியாயங்கள். அதுல முதல் அத்தியாயம் கீதைங்கிறது முதல்ல எதற்காக பிறந்தது? சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோவத்சா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகத். சர்வ உபனிஷத்துக்களையும் பசுமாடுகளாக கண்ணன் வைத்தான். உபனிஷத்துக்கள்லேருந்து கரந்த அர்த்தங்களை நமக்கு கொடுக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. ஏன்னா வேதாந்தார்த்தம் தான் ஞானத்தை நமக்கு வளர்க்கும். யாரா இருந்தாலும் எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் ஞானத்தால மோட்சங்கிறதுல மட்டும் சந்தேகமே இல்லை. சாஸ்திரம் ஞானான் மோக்ஷான்னு சொல்லிட்டு ஞானம் வளர வளரத்தான் இந்த லோகத்திலேயே ஆனந்தம், அந்த லோகத்துல இடமும் கிடைக்கும். ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு வேதங்கள் உபனிஷத்துக்கள் ரெண்டா சொல்றோம். வேதம் வேதாந்தம்னு சொல்றோம் இல்லையா. இதுல வேதம்ங்கிறதுக்கு பூர்வ பாகம்னு பேர், வேதாந்தம்ங்கிறதுக்கு உத்தர பாகம்னு பேர். பூர்வ பாகம்ங்கிறது கர்ம காண்டம், நாம செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் சொல்லும். சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து அமாவாசை என்ன, 10 நாள் காரியம் என்ன, கல்யாணம் என்ன, சீமந்த் என்ன, எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு இல்லையா. இந்த கர்மாவெல்லாம் விவரிக்கிறதுக்கு பூர்வ காண்டம்னு பேர். எந்தெந்த யாகம் யஜ்யம் எந்தெந்த தேவதையை குறித்து பண்ணணும், அந்தந்த யஜ்யத்துக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் பூர்வ காண்டம் தேவதா காண்டம் பூர்வமான கர்ம காண்டம். இந்த கர்ம காண்டத்துக்கு அடுத்ததுக்கு தேவதா காண்டம்னு பேர். கீழே கர்மத்தை பத்தி நிறைய சொன்னேன். இதுக்கு மேல அந்த கர்மத்தால வணங்கப்பட்ட தேவதைகள் ஆறாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமே. ஜோதிஷ்டோம யாகம் பண்றோம், இந்திர பதவி கிடைக்கும். வாயு யாகம் பண்றோம், வாயு பகவானை குறித்து. இனி எந்தெந்த யாகம் யாரார குறித்து பண்றோம்னு தேவதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதையே சொல்லும் வேதங்கள். இதுக்கெல்லாம் பூர்வ பாகம்னு பேர். இதற்கப்புறம் 12 இருப்போம் கர்மாவை, எந்தெந்த தேவத்தையன்னு தெரிஞ்சுப்போம். கொஞ்ச நாள் கழித்து அதுல ஆசை குறைய ஆரம்பிச்சிடும். சாமி கர்மா 30 வருஷமா பண்ணிட்டு இருந்துட்டேன், என்ன கண்டேன் இப்போ, நித்தியமான பலன் கிடைச்சதா இல்லையா, அல்பமான பலன், அதுவும் நித்தியமான பலன் இல்ல முடிஞ்சு போடக்கூடிய பலன் நினைச்சு இவன் ஆசைப்பட ஆரம்பிப்பான். இதை விட வசந்ததா எதான் இருக்குமான்னு அப்ப வேதத்தோடைய உத்தர பாகத்துக்கு போனோம். முதல்ல பூர்வ பாகத்துல இருந்தோம், கர்ம காண்டம்னு பேரு. கர்மத்தை பண்ணி பண்ணி பிராமணோ நிர்வேதமாயாத்துன்னு சாஸ்திரம் சொல்லும். பிராமணனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், அதை எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கு, இது ஒண்ணு முடிவே இருக்கிறதா தெரியலையே. இப்ப நாமே பூனல் போட்டாயிருக்கு, ஆச்சு 7-8 வயசுல போட்டா, இன்னைக்கு வயசு 40 இருக்குன்னா 33 வருஷமா பண்ணிட்டு இருக்கமா, அடி எனக்கு 40-க்கே 33 தோணிக்குன்னா இப்ப 70 வயசு பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு என்ன தோணும். சாமி 70 வருஷமா பண்ணேனே இப்போ என்ன கிடைச்சிருச்சு, சந்தியாவந்தனத்தால மோட்சம் கிடைக்குமா? ஒருத்தர் கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. சந்தியாவந்தன மன்னத்துக்காக ஒருத்தர் ஸ்ரீவைகுண்ட பதவி கொடுக்கவே போறதில்லை. அப்ப விட்டுடலாமான்னு கேட்டா விடுறதுக்கும் வழி இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணத்துக்காக புண்ணியம் கிடைக்காது, நிறுத்திட்டா பாவம் வரும். இதுதான் சந்தியாவந்தனத்துல பெரிய கட்டம். இந்த மாதிரி எத்தனையோ கர்மாக்கள் இருக்கா, இவன் கீழேந்து ஒரு கர்மாவா பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து 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 நான் இந்த ஊர்ல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன், சரி இந்திர பதவி கிடைக்கும்னு ஜோதிஷ்டோம யாகம் பண்ணேன், இந்திர பதவிக்கும் போய் சேர்ந்துட்டேன். நினைச்சிட்டு இருக்கேன் அது ரொம்ப வசதி, பிரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா இவெல்லாம் சுத்தி சுத்தி நாட்டியம் ஆடிண்டே இருப்பா, பார்த்துட்டே சௌக்கியமா சோமபானம் அந்த பானம் இந்த பானம் எல்லாத்தையும் சாப்பிட்டு சுகமா இருந்துள்ளான்னு நான் நினைச்சிருந்தேன். ஒரு நாள் அங்க உட்காந்து இருக்கச்சு மூலையில ஒருத்தனை குப்புற பிடிச்சு தள்ளிட்டு இருந்தா ஊர்வசி, எதுக்கு அவனை பிடிச்சு தள்ளுறேன்னு நான் கேட்டேன். அவர் பண்ண புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால கீழே பிடிச்சு தள்ளுறேன்னா. எனக்கு அப்பதான் மெதுவா துணுக்குன்னு இந்த ஊர்ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிருவா போல் இருக்குதுன்னு அப்பதான் தோணிப்பு. என்னையும் பிடிச்சு தள்ளி விடான்னு கேட்டேன். இன்னைக்கு தள்ள மாட்டோம் நாளைக்கு தள்ளுவோம்னா, ஏன்னா இன்னைக்கு உங்க புண்ணியம் முடியலுக்கா இல்ல, நாளை நாளைக்கு முடிஞ்சு போயிடும் பிடிச்சு தள்ளி விட்டுருவோம்னா. இது நித்தியமான பலம் நினைச்சேன், இதுவும் நித்தியம் இல்லையா, அப்ப இதுக்கு மேல ஏதான் இருக்கான்னு ஆகாசத்தை பார்த்தேன். என்னைக்குமே மேல பாக்குறதுதான் மனுஷனுக்கே வழக்கம். இது முடிஞ்சு படுத்தினா அடுத்த என்ன, அது முடிவு படுத்தினா அடுத்த என்ன. அதே போல இந்த ஊர் போறோம்னு தோணி ஜோதிஷ்டோமையாகத்தால சொர்க்கத்துக்கு போனேன்.
சொர்க்கமும் நித்தம் இல்லைன்னு தெரிஞ்சுண்டு. சொர்க்கத்துக்கு மேல பார்த்தேன், வைகுண்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டார். சரி, அதுக்கு போறதுக்கு என்னான்னு வேதத்தடத்தை கேட்டேன். பூர்வ பாகத்துல அதுக்கு விஷயம் இல்ல, உத்தர பாகத்துக்கு போ, அதுக்கு பிரம்ம காண்டம்னு பேர். முதல் பாகத்துக்கு கர்ம காண்டம்னு பேரு, பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் சொல்லித்து. அடுத்த பாகத்துக்கு பிரம்ம காண்டம்னு பேரு. இந்த கர்மத்தை பண்ணி பண்ணி உனக்கு வெறுப்பு வந்துட்டா, இதனால பெருசா ஒண்ணு கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுந்தியா? இப்பவா பிரம்மத்தை பத்தி சொல்லித்தரேன். ஏன்னா அந்த பிரம்மத்தை அடையணும்னா பெருமானுடைய சீவைகுண்டத்துக்கு போனோம் இல்லையா? இப்ப வான அதை சொல்ல ஆரம்பிக்க, அதுக்கு உபனிஷத்துக்கள்னு பேர். உபனிஷத்துக்கள் 10 உபனிஷத்துக்கள். ஈசா, கேன, கட, பிரஸ்ன, முண்டர், மாண்டூக்கிய, தித்திரி, ஐதரேய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யக, 10 உபனிஷத்துக்களை தசோபனிஷத்து தசோபனிஷத்துன்னு சொல்லுவோம். இந்த உபனிஷத்துக்களை நாம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல என்ன கட்டம் தெரியுமா? வேதத்தினுடைய அந்தம் உபனிஷத்துன்னு சொல்லுவோம். வேத சிரசு, உடலுக்கு எது முக்கியமான பாகம்னா தலைன்னு சொல்லுவோம் இல்லையோ, அதே போல வேதத்துக்கு எது முக்கியமான பாகம்னா வேதாந்தங்கிற உபனிஷத்துன்னு சொல்லுவோம். அந்த உபனிஷத்தை நாம தேட போனா எல்லாரும் அதை வாசிக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா திரைவர்ணிக்கர்கள் தான் உபனிஷத்தை வாசிக்கலாம். பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ வைசியனாகவோ இருக்கணும். அதுலேயே கட்டம், புருஷர்கள் மட்டும்தான் வாசிக்கலாம், ஸ்திரீகள் வாசிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அப்ப இவ மட்டும்தான் சீவைகுண்டத்துக்கு போலாமா? நாங்க போறதுக்கு வழி கிடையாதா? எந்த உபன்யாசமான புருஷாவை விட நாங்க தான் அதிகமா இருக்கோம். எந்த நல்ல சங்கீத கச்சேரினாலும் அவர்களை விட நாங்க தான் அதிகமா இருக்கோம். ஆனா அவர்களுக்கு மட்டும்தான் வேதம் உண்டு உபனிஷத்து உண்டுன்னு சொன்னா, இனி எந்த உபன்யாசகனும் ஸ்திரீகளுடைய ஆதரவு இல்லாத எந்த உபன்யாசியும் பண்ணிடவே முடியாது. அவ முதல்ல வரணும், அவ கேட்டு பழகி அப்புறம் அவரை வரமாட்டேன்னு சொல்லி அவரை இழுத்துன்னு வந்து உட்காந்து வைக்கணும். இப்படிதான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு கேட்டு வர. ஸ்திரீகளுக்கு வைகுண்டம் இல்லைன்னு நம்மால சொல்ல முடியுமா? வழி இல்லை. நம்முடைய சீவயுக்தம் சம்பிரதாயப்படி எல்லாருக்கும் வைகுண்டம் உண்டு. ஸ்திரீகள் என்ன, புருஷர்கள் என்ன, ஒரு யானை போலையா கஜேந்திராழ்வான் சீவைகுண்டத்துக்கு, ஒரு பிரகலாதன் அசுரன் போலையா, ஒரு விபீஷணன் ராட்சசன் போகலையா, ஒரு அணில் போகலையா, குரங்கு போலையா? குரங்கும் அணிலும் அசுரனும் ராட்சசனும் மோட்சத்துக்கு போறான்னா, இதுல ஸ்திரீ சூத்திரர்களை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. புருஷன் ஸ்திரீய பத்தி பேசுறதுலயும் அர்த்தம் இல்லை. யாருக்கும் மோட்சம் உண்டு. அப்போ உபனிஷத்து வாசிச்சா மோட்சத்துக்கு போவோம், ஸ்திரீகளுக்கோ சூத்திரர்களுக்கோ உபனிஷத்தை வாசிக்க முடியாது, ஆனா ஸ்திரீகளோ சூத்திரர்களோ மோட்சத்துக்கு போகலாம். இது ஒண்ணு கொண்டு விரோதமா இல்லையா? ஏன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு போலாம்னு சொல்லிட்டோம், உபனிஷத்து கற்றா மோட்சத்துக்கு போலான்னு சொன்னோம், உபனிஷத்தை வாசிக்கிற யோக்கியத்தை இவாளுக்கு கிடையாதுன்னுட்டோம். அப்ப கண்ணன் பார்த்தான், நான் இவாளுக்கு வேற ஏதானும் கொடுத்துட்டு போறேன். அது என்ன, உபனிஷத்து மூலமாகத்தான் போகணும்னா, உபனிஷத்தை வேற மாதிரி உருவத்திலே ரூபத்துல அடியார்கள் எல்லாருக்குமா கொடுக்கணும் என்று கண்ணனுக்கு திருவுள்ளம். அதனாலதான் எம்பெருமான் வேதத்துக்கும் வேதாந்தத்துக்குமாக சில அங்கங்களை எல்லாம் படைத்தான். வேத வேதாந்தத்தை சில பேர் மட்டும்தான் வாசிக்க முடியும், ஆனா அதுக்குன்னு சிலதை மேல படைத்தான். இதிகாசம், புராணம், ஸ்மிருதிகள், ஸ்மிருதி இதிகாச புராணம்னு சொல்லுவோம். இதிகாச புராணத்தை யாரும் கத்துக்கலாம், ஸ்மிருதியை யாரும் கத்துக்கலாம். ஸ்மிருதினா என்ன? வேதங்கிறது ஸ்ருதி. ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு வேண்டியே வந்திருக்கும் இல்லையா? ஆச்சாரியன் ஒருத்தர் உச்சரிப்பார், விஷயத்தோர் ஜேத்வா, சிஷ்டன் சொல்லணும், விஷயத்வா உருஜேத்வா, விஷயத்வா உருஜேத்வா, ரெண்டு பேரை திரும்பி சொல்லுவோம். உச்சாரண அனுச்சாரணம்னு சொல்லுவோம். நான் உச்சரித்தா சிஷ்யன் திரும்ப உச்சரிக்கிறான் இல்லையா? இப்படியேதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலியே போகும். ரகசியங்களையும் வேதத்தையும் அஷட்கரணம்னு சொல்லுவா. அஷட்கரணம்னா ஆறாவது காதுக்கு படக்கூடாதுன்னு அர்த்தம். சொல்றவன் காது ரெண்டு, கேட்கறவன் காது ரெண்டு. இது ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். ஒருத்தர் உடனே வேடிக்கை எடுத்து கேட்டார், சாமி அஞ்சாவது காதுக்கே படக்கூடாது, ஏன் ஆறாவது காதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்னா. அஞ்சாவது இல்லைன்னா ஆறாவது இல்லைன்னு அர்த்தம். நான் தனியா ஒரு காதை மட்டும் வச்சு கேட்க போறா? அதனால அஞ்சு இல்லைன்னா ஆறே சேர்த்து சொல்லிக்கிறோம் இல்லையா? ஒரு ஆச்சாரியன் சொல்ல ஒரு சிஷ்யன் கேட்கிறான், மூணாவது நபருக்கு அது காதல படுறதே கூடாது. இப்படி வந்ததுதான் ஸ்ருதி. இந்த புஸ்தகத்துல அச்சு போடாமல் கேட்டு கேட்டு கேட்டே வந்திருக்கோம் இல்லையா? இந்த வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். வேதத்தை மனசால நினைத்து நினைத்து எழுதப்பட்டது ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு ஸ்மரணம்னா சிந்தனம் இல்லையா? வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதை நினைச்சு நினைச்சு எழுதப்பட்டது ஸ்மிருதி. இதிகாசம்னா வேதம் சொன்னபடி எம்பெருமான் நடந்து காட்டுவன், ராமனாக கண்ணனாக, அதை பற்றி எழுதி வச்சது இதிகாசம்.
புராணம்னா சிருஷ்டின்னா என்ன, பிரளயம்னா என்ன, ரட்சணம் என்ன, எந்தெந்த வம்சம், சூரிய வம்சம் என்ன, சந்திர வம்சம் என்ன, இந்த கதையெல்லாம் சொல்றது புராணம். ஆ ஸ்மிருதி இதிகாச புராணம்னு மூணு சொல்லுவோம். இதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சிவதர்பணத்தினுடைய ஆரம்பத்தில் சாதித்தார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே, வேதத்தின் அர்த்தத்தை நாம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டுன்னு சாதித்தார். அதுல ஸ்மிருதியில முக்கியமான ஸ்மிருதி எதுன்னு பார்த்தோம்னா மனுஸ்மிருதினு சொல்லுவா, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதினு சொல்லுவா. இந்த பெரியவர்கள்னா வேதத்தை ஞாபகத்திலே கொண்டு விடாம மேற்கொண்டு எழுதினு வந்து கலைஞர், அதுக்குதான் ஸ்மிருதின்னு பேரு. ஆ வேதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், உபனிஷத் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்தாசை உதவி பண்றதுக்கு ஸ்மிருதி இதிகாச புராணங்கள். ஆனா இதிகாச புராணங்களை பெண்களும் தெரிஞ்சுக்கலாம். வேத வேதாந்தத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன, அதை சில பேர் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதிகாச புராணங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்படி எல்லோருக்கும் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் வேதவியாசர் பாரத பஞ்சமோ வேதா, ஐந்தாவது வேதம்னு பாரதத்துக்கு பெருமை. வேதம்னு பெருமை இருந்தாலும் வேதத்துக்கு இருக்கிற கஷ்டம் பாரதத்தின் இடத்துல கிடையாது. வேதத்தை சில பேர் வாசிக்கிறார், பாரதத்தை எல்லாரும் வாசிக்கலாம் இல்லையா? ஆனால வேதத்தையே எடுத்து கொடுத்தார் வேதவியாசர். அவர் பண்ண சிறந்த சேவை அது. வேதத்தை எடுக்கணும்னா அவர் வேதத்தை கொண்டு கடலா வச்சுட்டாராம். வேதங்கிறது ஒரு பெரிய கடல் இல்லையா? மதி மந்தானம் ஆவிஷ ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. பகவான் ஆயிரம் தோளால் அலைக்கடல் கடைந்தான்னு கேள்விப்பட்டிருக்கும். சமுத்திர மதனம் அமிர்தத்தை கடைந்து கண்ணன் கொடுத்தான் இல்லையா? தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் பிரித்து தேவர்களுக்கு மட்டும் கண்ணன் கொடுத்தானே, அதே போல இவரும் ஒரு கடலை கடைய போறார். கிருஷ்ணன் பேரு கண்ணனுக்கு, கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு வேதவியாசருக்கு. கண்ணன் கடலை கடைந்த, கிருஷ்ணனுடைய பேரை வச்சிருக்கிற இவரும் கடலை கடையணும் இல்லையா? இவர் கடைந்தது பார்க்கடலே இல்ல, ஸ்ருதி சாகரம். வேதங்கிற கடலை கடைந்தார். பார்க்கடலுக்கு மந்திர பர்வத்தத்தை வச்சால் இல்லையா கடையறதுக்காக? அந்த மாதிரி இவர் தன்னுடைய அறிவுங்கிறத்தையும் மத்தா நாட்டி விட்டார். மதி மந்தான மாவித்ய ஏனாசோ ஸ்ருதி சாகராத், வேதங்கிற கடல்ல இருந்து கடைந்தார். அமிர்தம் கிடைச்சது அங்க தேவர்களுக்கு. இங்க நமக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? மகாபாரத சந்திரமா, பாரதங்கிற சிறந்த அமிர்தம் கிடைத்ததான். இந்த பாரதத்துல எத்தனையோ பகுதிகள், உலகத்திலே வேதம்னு நிறைய சொல்றோம். வேதத்துல சல்லட போட்டு செலச்சா சிலது தேரும். அதே போல ஒன்னா பார்த்துட்டு வந்தோம்னா வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். பதினெட்டு புராணத்தையும் சலட போட்டா விஷ்ணு புராணம் தேருமா. அதே போல வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேதத்தை சலட போட்டு செலித்தா புருஷ சூக்தம்ங்கிறது தேருமா. தர்மசாஸ்திரத்தை சலட போட்டு செலித்தா மனு தர்மசாஸ்திரம்ங்கிறது தேரும். அதே போல மகாபாரத்தை செலித்தால் கீதைங்கிறது தேரும். ஏன்னா எத்தனையோ இருக்கலாம், அதை திரட்டு பாலா திரட்டணும் இல்லையோ? சாமி பத்து படி பால் கையிலிருந்து நல்லா இருக்கும். ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வரும், பத்து படி பால் அடுப்புல ஏற்கனவே இவ்வளவு கிடைச்சது காப்படி திரட்டுப்பார். பத்து படி பால் வச்சிருந்தேனே சின்னதா படுத்து திரட்டு பால்னா போயிடும். மற்றதெல்லாம் தண்ணீர், தண்ணீர்லாம் காஞ்சி போடுது. மிச்சம் இருக்கிற நல்ல பால் மட்டும் திரட்டு பாலா கிடைக்கிறது இல்லையோ? அதே போல மகாபாரதத்துல ஒன்னே ஹால் லட்ச ஸ்லோகம், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, ஸ்ரீராமாயணம்ங்கிறது 24,000. அதை போல அஞ்சு மடங்கு பெருசு மகாபாரதம். இந்த ஒன்னே ஹால் லட்ச ஸ்லோகத்தையும் வேதவியாசர் ஏத்தினார் அடுப்புக்கு மேல, சுண்ட காய்ச்சினார். 700 ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து விட்டார், அதை இந்த கையில வச்சிருந்தார். இன்னொரு பகுதி இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமாத்யாயம், அதுவும் மகாபாரதத்துல தானே இருக்கு, அதை இந்த கையில வச்சிருந்தார். ரெண்டு கைக்கு ரெண்டா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஒன்னு கண்ணன் சொன்னது, ஒன்னு கண்ணனை பத்தினது. இவ்வளவுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்ப கண்ணனே சொன்னது கீதை, கண்ணனை பச்சினது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். சம்பிரதாயத்துல கேட்டோம்னா கீதையை விட சஹஸ்ரநாமத்துக்கு வைபவம் விடுவா. ஏன்னா என்ன காரணம்னால இது கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது சுவாமி. இந்த கஷ்டப்பட்டாலும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அது சொன்னா நிச்சயமா கிடைக்கும்னு தெரியல சொல்லு. அதனால சஹஸ்ரநாம அத்தியாயம் சுலபமாக இருக்கு, சுலபமான பயனையும் கொடுத்துடுறது அப்படின்னு இதுக்கு வர வேண்டாம்னு சொல்றாதீங்க. அந்த சஹஸ்ரநாமத்தினுடைய வைபவம் தெரியணும்னா கண்ணனுடைய வைபவம் தெரியணும் இல்லையா? கண்ணனுடைய திருநாமத்தை தான் சஹஸ்ரநாமம் சொல்றது. அப்ப கண்ணனுக்கு எத்தனை பெருமையில தெரிஞ்சாத்தானே அவன் திருநாம பெருமை எனக்கு தெரியும். கிருஷ்ண வைபவம் தெரிந்து கொள்ள கீதையை கேட்டே ஆகணும். அதனால மகாபாரதத்தையே வைத்து எடுத்து கொடுத்தார்.
எல்லா உபனிஷத்துக்களையும் பார்க்கடலாக வைத்து கடைந்தெடுத்து மகாபாரதங்கிற அமிர்தத்தை வேதவியாசர் கொடுத்தார். அதே போல கண்ணன் இப்ப கடைய ஆரம்பிக்கிறான், அவன் கடலா வைக்கல, உபனிஷத்துக்கள் அத்தனையும் ஒரு தேனு பசுமாட ஆட்டம் கொண்டு நிறுத்தி விட்டான். ஏன்னா அவன் பிறந்தது இடைப்பிள்ளையாகவும் இல்லையோ, கடல் கடையறதுக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால பசுமாட்டை கடையறதுக்கு அவனுக்கு நல்லா தெரியும். பசுமாடுகளா உபனிஷத்தை கொண்டு வச்சு விட்டான். சர்வோபனிஷதோ காவா தோக்தா கோபாலநந்தனா, கோபாலநந்தனன் கண்ணன் இடப்பிள்ளை கறக்கறதுக்கு தானே உட்கார்ந்து விட்டான். அடுத்தது பார்த்தோவச்சா, பசுமாடு பாலை கறக்கணும்னா முன்னாடி கண்ணுக்குட்டி இருக்கணும், கண்ணுக்குட்டி இருந்தால் பசு பால் சுரக்கு. முன்னாடி கண்டு ஸ்தானத்துல அர்ஜுனனை கொண்டு நிறுத்தி விட்டான். ஆனா கண்ணுக்குட்டி பால் குடிக்காது, கண்ணுக்குட்டி இருந்தா தான் பால் கறக்க முடியும். பால் ஆறான கண்ணுக்குட்டி கொடுப்பாளா? பால் எல்லாம் நமக்கு தானே கிடைக்கிறது. அதே போல கன்று குட்டி ஆட்ட அர்ஜுனனை வைத்து பாலை கறந்து நமக்காக கீதைங்கிற பாலை கொடுத்தான். தர்மோபனிஷதோ காவா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோவத்சா சுதீர் போக்தா, குடிக்கிறதுக்கு ஆளுக்கெல்லாம் ஆசை இருக்கோ பாலை குடிக்கலாம். இந்த பால்ங்கிறது ரெண்டு பயனுக்கு உண்டாகும். ஒண்ணு, ஏதாவது வியாதி இருந்ததுன்னா பால் போக்கும், பித்தம் அதிகமாயிருக்குன்னா பால் சாப்பிடணும்னு வா, பித்தோபத்தனுக்கு பால் மருந்தாகும். அப்படி மருந்தா இருக்கா, மருந்து சாப்பிட்டு எனக்கு பித்தம் போயிடுது, போன உடனே சுவாமி இப்ப என்ன சாப்பிடுறது, என்ன பாலை சாப்பிட்டு அனுபவிக்கணும். ஏற்கனவே மருந்தா இருந்தது பால், இப்ப வியாதி போன உடனே அதுவே விருந்தா எடுத்து இல்லையோ, ஒரே பால் மருந்தாகவும் விருந்தாகவும் இருக்கும். அதே போல கீதைங்கிறது முதல்ல மருந்தா இருக்கும், இந்த சம்சாரங்கிற பெரிய வியாதியை போக்குறதுக்காக. போனப்புறம் அதை வச்சு என்ன பண்ணணும்னா அனுபவிச்சு அனுபவித்து அத்தோடையே பொழுத போகலாம், அப்ப விருந்தாயிடும். ஆ மருந்தாகவும் விருந்தாகவும் இருக்கக்கூடியதுதான் கீதா சாஸ்திரம். அதைத்தான் கடைந்து கொடுத்தான் பெருமான். பசுமாடாக உபனிஷத்துக்களை வைத்து சின்ன கண்ணுக்குட்டி ஸ்தானத்திலே அர்ஜுனனை வைத்து தானே கரவமாட்ட கரக்கரவனாக இருந்து கச்சுக்கரவை கணங்கள் பல கறந்து செத்தாறு கரடிய சென்று செறி செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலன், கோவலனாக தானே இருந்து கிடைந்தான். மாட்டிலிருந்து பாலை எடுத்துட்டான், பல நம் போல்வார் குடிப்பதற்காக கொடுத்தான் பெருமான்கிறது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம் என்ன பண்ணு, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்னேகி சாஸ்திர சங்கிரகை யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாது வினிஸ்திருதா. கீதா, கீதை கீதைன்னு பேர் சொல்றதுனால, கீதம்னா பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இது பகவத்கீதா. சுகீதா கர்த்தவ்யா நல்ல பாசுரங்களாக பாடப்பட்டது. கிம் அன்னேகி சாஸ்திர சங்கிரகைகி, இந்த கீதையை ஒருத்தன் தெரிஞ்சு விட்டான்னா மத்த சாஸ்திரங்களை தெரிவிக்க வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா அதன் அர்த்தங்கள் அத்தனை இதுக்குள்ள இருக்கான். கிம் அன்னேகி சாஸ்திர சங்கிரகைகி, மேலும் இதன் பெருமை என்ன, யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாதி வினிஸ்திருதா, எம்பெருமானுடைய தன் சொதிவாய் திறந்து தானே சொன்ன சொல்லு, பத்மநாபஸ்ய முக பத்மாது, இந்த திருமுகம்ங்கிறதே தாமரையாக இருக்குமா கண்ணனுக்கு சொல்ல ஆரம்பிக்கச்சவே தாமரைன்னு வர்ணிச்சு விட்டார். தாமரை சூரியன் உதித்தா பல பலபலான்னு விகசிக்கும், சூரியன் போயிருக்குன்னா பலபலா தானே கூம்பி போயிடும். கண்ணனுடைய தாமரைங்கிறது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு பார்த்தா பலபலான்னு விகாசமா இருக்குமா, ஒத்தரும் கேட்டுக்கிறதுக்குல தனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா கூம்பி போயிடுமா கண்ணனுடைய தாமரை வதனம். இப்ப சொல்ற கேட்டுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாலும் இல்லையா, அதனால விகசிக்கிறது கண்ணனுடைய யாஸ்வயம் பத்மநாபாது முக பத்மாது பத்மநாபஸ்ய முக பத்மாது வினிஸ்திருதா. ஆ கண்ணனே சொன்னபடியாலே இத ஒரு தரம் தெரிஞ்சு விட்டோம்னா மத்ததை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. இத தெரிஞ்சுக்கலன்னா எதை தெரிஞ்சுண்டும் பிரயோஜனம் இல்லை. ஆ இத தெரிஞ்சு விட்டா மத்ததை தெரிஞ்சுண்டுதாகும், இத தெரிஞ்சுக்கலன்னா மத்ததை தெரிஞ்சுண்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். தாழ்வார் திருமசிக்கிறான், ஆன பாசுரத்தில் சாதித்தார், சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன் அன்னோதிய வாக்கதனை கல்லார் ஏகிலராம் மெய்ஞானமில். சேயன் அணியன், அணியன்னா கிட்டக்க இருக்கான் அர்த்தம், சேயன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கான் அர்த்தம். கண்ணனை பத்தி மாத்தி மாத்தி சொல்றார் அழுவார் இப்ப, சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன், ரொம்ப சின்னவன் வச்சுக்கலாம் ரொம்ப பெரியவன் வச்சுக்கலாம், பக்கத்திலேயே இருக்கிறவர்னு வச்சுக்கலாம் ரொம்ப தள்ளி இருக்கிறவர்னு வச்சுக்கலாம். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன், அந்த பெரியவர் பிறந்த கேட்க தெரியுமா, ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன், ஆயனாக பிறந்தான் துவாரகாதீசனாக நின்ற மாயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் அன்னோதிய வாக்கு, அன்னைக்கு பாரத யுத்தத்துக்கு ரெண்டு சேனைக்கு நடுவிலே நின்று அர்ஜுனன் சொல்லுன்னு சொல்ல
கண்ணன் சொன்னான் இல்லையா, அன்றோதிய வாக்கு, அந்த வாக்கதனை கல்லார், அந்த திருவாக்க ஒருத்தன் தெரிஞ்சுக்காத போயிட்டான். ஏதிலராம் மெய்ஞானமில், அவனுக்கு மெய்ஞானம் ஏற்படவே ஏற்படாது. கீதா சாஸ்திரத்தை உணர்ந்தால்தான் ஞானம் ஏற்படுங்கிறது திருமூர்த்தி ஆழ்வார் சாதித்தார். அப்படி அந்த கீதையிலே என்ன விசாரிக்கப்பட்டது, இதைத்தான் பூர்வாச்சாரியர்கள் உபாக சாதித்தார்கள். எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் பேசணும். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்தகித புருஷார்த்தம், தத்தகித புருஷார்த்தம்னு சொல்லுவார். தத்துவம், தத்துவம்னா உண்மை பொருள், ஹிதம்னா அந்த உண்மை பொருளை நாம் அடைவதற்கு வழி, புருஷார்த்தம்னா அடைந்து செய்ய வேண்டியது. ஒண்ணு தத்துவம். இப்ப இந்த ஊர்ல இருக்கு இந்த பாலாஜி மந்திரம் இருக்கு, தாமான சபா சொல்லுன்னு சொல்லியிருக்கா. இந்த பாலாஜி மந்திரத்துல திருவேங்கட முடையான எழுந்துள்ள இருக்கானா, தத்துவம் எது உண்மை பொருள் திருவேங்கட முடையான்னு சொல்லுவோம். ஹிதம், அவன் திருவடிகளை அடையறதுக்கு வழி அது, ஏதோ பக்தி பண்ணோம், பிரபக்தி பண்ணோம், சரணாகி பண்ணோம், ஏதோ ஒண்ணு வழின்னு சொல்லிடுவோம். சரி, அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணுமில்ல, அர்ச்சனை பண்ண போறேன், கீர்த்தனம் பண்ண போறேன், சிரவணம் பண்ண போறேன், அனுபவிக்க போறேன். இதை புருஷார்த்தம்னு சொல்லிடுமா. உலகத்திலே எப்பவுமே மூணு உண்டு, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்துவங்கள், மூணு தத்துவங்கள், அசித்து, சித்து, ஈஸ்வரன் என்று தத்துவத்ரய சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். மூணு தத்துவங்கள் அசித்துன்னா நம்ம கண்ணால பார்க்கிற இது தனி அசித்து, இது அச்சித்து, இது அச்சித்து, புஸ்தகம் அச்சித்து, கண்ணாடி அச்சித்து, இந்த கடிகார அச்சித்து, வேட்டி அச்சித்து, இந்த மாலை அச்சித்து, புஷ்பம் அச்சித்து, அச்சித் அச்சித்துன்னா ஞான சூன்யம். அது எதுக்கு, ஞானம் இருக்கவே இருக்காது. ஞானமற்ற ஜட பொருள்கள் அத்தனைக்கும் அச்சித்துன்னு பேர். அதுக்கு மேல சித்துங்கிறது எது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கான் இல்லையா, நான் 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 சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஜீவாத்மா தான் சித்து. அவனுக்கு நிறைய ஞானம் உண்டு. அத ரெண்டாவது தத்துவம் சித்துன்னு சொல்லட்டும். அதுக்கு மேல மூணாவது ஈஸ்வரன் எம்பெருமான். அச்சித்தையும் சித்தையும் ஒருத்தர் செலுத்தன மொழிய, இந்த ரெண்டுத்துக்கு ஒரு முதலாளி வேணுமே, இந்த ரெண்டுத்தையும் நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் மொழிய, அவனுக்கு ஈஸ்வரன் பேர். அச்சித்து ஞான சூன்யங்கள் கண்ணால பார்க்கிற இத்தனையும், சித்து கண்ணால பார்க்க முடியாத ஜீவாத்மா, ஈஸ்வரன் இந்த ரெண்டையும் நடத்துகிற ஈஸ்வரன். இதத்தான் தத்துவத்ரயம், தத்துவத்ரயம்னு சொல்லுவோம். இந்த மூணுமே உண்மை. அப்ப தத்துவம் மூணையும் சொல்லலாமா, என்ன பண்ணாரு சுவாமி, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இந்த மூணத்தானே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, தத்துவம்னா உண்மை பொருள், ஹிதம்னா அதை அடையறதுக்கு வழி, புருஷார்த்தம்னா அடைந்து அனுபவித்தல். இந்த மூணு. இப்ப தத்துவத்தை நான் எதுன்னு தெரிஞ்சின்றேன், அச்சித்துதான் தத்துவம்னா நினைச்சிருந்தேன். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறது என் மனசு ஒத்துக்கவே இல்லை. அச்சித்துனா கண்ணால பாக்குற இத்தனையும் தான் தத்துவம்னு தெரிஞ்சுண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வழி தேட ஆரம்பிப்பேன். கண்ணால பாக்குறோம், கண்ணால ரூபத்தை பார்ப்போம், காதால சங்கீத சப்தத்தை கேட்போம், நாக்கால அரிசுவை உணவை சாப்பிடுவோம், கையால தொட்டு தொட்டு ஆனந்தப்படுவோம், மூக்கால நல்ல நறுமணத்தை முகர்வோம். இதுதானே நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் செய்யறது. இப்போ இதெல்லாம் இதுவே தத்துவம். அச்சித்துக்கு மேல தத்துவமே இல்லை. சுவாமி, நான் கண்ணால பார்க்காத ஜீவாத்மான்னு உன ஒத்துக்கிறதா இல்ல, கண்ணால பார்க்காத பகவானையே ஒத்துக்கிறதா இல்ல, நான் கண்ணால பார்க்கிற இதை மட்டும்தான் ஒத்துப்பேன் என்னொருத்தர் சொன்னார். அப்ப அவர் அபிப்பிராயப்படி எது தத்துவம், அச்சித்து மட்டும்தான் தத்துவம். அவர் சித்தையும் ஒத்துக்க போறதில்லை, அவர் ஈஸ்வரனையும் ஒத்துக்க போறதில்லை, முதல் அச்சித்தை மட்டும் ஒத்துண்டார். அப்ப அதை அடையறதுக்கு வழி என்னன்னு அவர் தேட ஆரம்பிப்பாரா, ஓடி ஆடி பண சம்பாதித்தல். இது வேணும்னா பணம் வேணும், இதை வாங்கணும்னா பணம் வேணும், இதை வாங்கணும்னா பணம் வேணும். அப்ப இந்த கடிகாரத்தை அடையறதுக்கு வழி என்ன, ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கணும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் ஹிதம். அடுத்தது புருஷார்த்தம்னா, கடையில போனேன், 10,000 ரூபாய் கொடுத்தேன், வாங்கிட்டு வந்தேன், போட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு எங்கிட்ட இருக்க கடிகாரம் மாட்டேன், ஆர்ட்டே இல்லை சொல்லி முடிச்சு விட்டேன். இது புருஷார்த்தம். அச்சித்துதான் தத்துவம் நினைச்சிருந்தா அதுக்கு தகுந்த ஹிதம், அதுக்கு தகுந்த புருஷார்த்தம். இந்த மூணு முடிஞ்சு போட்டா அடுத்தது ஏதாவது சாப்பாடு, அது வாச்சிட்டு தானே, சாப்பாடே தான் சுவாமி தத்துவம், உணவை தவிர எனக்கு வேற தத்துவமே தெரியாதுன்னா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடுறதுக்கு ஓடியாடி சம்பாதிக்கணும், நல்லா கழிக பண்ண தெரியும், தெரிஞ்சுட்டா அதான் ஹிதம். புருஷார்த்தம் என்ன, ஒரு வேளை, ரெண்டு வேளை, மூணு வேளை, நாலு வேளை உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவிச்சிடணும் இல்லையா, இது புருஷார்த்தம். ஒரு சாதாரண மனுஷனை கேட்டா அவன் எதை புருஷார்த்தம்னு சொல்லுவான் தெரியுமா, நாலு வேளை சாப்பாடு கிடைத்து உடம்புல ரோகம் இல்லாத இருந்தா போடும் சுவாமி, ஆரோக்கியம் இருந்துட்டா இதுதான் புருஷார்த்தம். அவன் வைகுண்டத்தை பத்தி பேச போறதில்ல, ஈஸ்வரன் பத்தி பேச போறதில்ல, அவனுக்கு தெரிய போறதில்ல. சத்ரு பீடை இல்லாம இருந்தா சரி, வியாதி இல்லாம இருந்தா சரி, வியாதி வைக்க இல்லை, சத்துருக்கள் ஆறும் இல்லை, நாலு வேளை சாப்பாடு
உங்களுக்கு கிடைக்காது, படுத்தா தூங்கலாம். இப்படி இருந்துட்டா புருஷார்த்தம் அத்தோட சரி. பாழ்வார கேட்டாத புருஷார்த்தம் ஒத்துப்படா இதுவா, இதை நினைச்சுதான் நான் துடிச்சுட்டு இருக்கேன்னு அவர் சொல்றது காரணம். ஏன்னா அவர் அபிப்பிராயப்படி தத்துவமே வேற, தத்துவத்தை அச்சித்துன்னு புரிஞ்சுட்டான் இது பின்னாடி ஓடுவோம். அடுத்த நிலை தத்துவத்தை சித்துன்னு புரிஞ்சுக்கிறேன். சித்தனா ஜீவாத்மா ஒல்லி, இந்த ஜீவாத்மாவைத்தான் உண்மை பொருள் தெரிஞ்சுட்டேன்னா அப்ப எது ஹிதம், ஆத்மாவை அனுபவிக்கிறதுக்கு வழி தேடுறதுதான் ஹிதம். ஹிதம்னா வழியல்யம், ஆத்மாவை அனுபவிக்கிறதுக்கு கைவல்யம். கைவல்யம்னு நம்ம சீவேஷ்ணவ சம்பிரதாயத்திலே பேர். ஏன்னா அஜித் அனுபவித்தோம்னா அதுக்கு ஐஸ்வர்ய அனுபவம்னு சொல்லுவா. சில முக்கியமான வார்த்தைகள்லாம் முதல்ல சொல்லிட்டேன், ஞாபகத்தில் வச்சுருடுங்க. இது அப்புறம் அப்புறம் ஒரு ஒரு நாளும் திரும்ப திரும்ப அது தமிழ்லேயே சொல்லிட்டுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்புக்குன்னு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையை தெரிஞ்சுட்டாத்தான் அந்த படிப்பு சரியா வரும். இது ஒண்ணும் இல்லை, நீங்க அறிவியல் படிச்சாலும் சரி கணக்கு படிச்சாலும் சரி, வெறும் தமிழ் தெரிஞ்சு கணக்கு தெரிஞ்சு வந்துட முடியுமா? அதுக்குன்னு அவ சில வார்த்தைகள்லாம் சொல்லித்தரவில்லை. அதை தெரிஞ்சுட்டாத்தான் நம்ம கிட்டக்க போக முடியும், இல்லைன்னா அந்த விஷயத்தினுடைய அருகில நம்மளால போகவே முடியாது. ஆச்சித்துன்னு சொன்னா ஞானசூன்யம், சித்துன்னு சொன்னா ஜீவாத்மா, அச்சித்தனுடைய அனுபவம் ஐஸ்வர்ய அனுபவம். அதைத்தான் அழுவார் அழகா சாதித்தார். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெளிவறிய அளவில்லா சிற்றின்பம். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும், இந்த அஞ்சு லட்சத்தையேதான வாழ்க்கையை நாம ஓட்டிட்டு இருக்கோம். இந்த ஆச்சித்து தான் தத்துவம்னா இந்த அனுபவத்தோட நின்றுடுவோம். இதுக்கு ஐஸ்வர்ய அனுபவம்னு பேர். ஐஸ்வர்ய அனுபவம்னா அச்சித்தின் அனுபவம், ஐஸ்வர்ய அனுபவம். சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருப்பா ஐஸ்வர்ய அனுபவம்னா பணம் காசு நிறைய இருக்கிறதுங்கிறது, அது இல்ல. உண்மையான அர்த்தம் கண்ணால பார்ப்பது, காதால கேட்பது, மூக்கால முகழ்வது. ஏன் அந்த மாதிரி வச்சுட்டா தெரியுமா? என்ன பணக்காரனும் கண்ணால பார்த்துதான் ஆகணும், ஏழையும் கண்ணால பார்த்துதான் ஆகணும், பணக்காரனும் காதால கேட்டுதான் ஆகணும், ஏழையும் காதால கேட்டுதான் ஆகணும். அப்போ இந்த பணம் இருக்கிறது இல்லைங்கிற ஐஸ்வர்ய அனுபவம் இல்லை, கண்ணால பார்த்து காதால கேட்டு மூக்கால முகர்வது தான் ஐஸ்வர்ய அனுபவம். ஏன்னா பணத்தை சம்பாதித்தும், சம்பாதிச்சு பணத்தை மூணு பார்க்க முடியுமா? பணத்தை பார்த்துட்டே இருக்க முடியுமா? பணத்தோட சத்தம் காதல கேட்குமா? ஒண்ணுமே நடக்காது. பணத்தை வச்சிருந்து நாட்டியம் போய் பார்க்கணும், பணத்தை வச்சிருந்து சங்கீத கச்சேரி கேட்கணும், பணத்தை வச்சு மாலை வாங்கி முகந்து பார்க்கணும், பணத்தை வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். ஆக பணம்ங்கிறது ஒரு சாதனமாத்தானே இருக்க போறது. அஜித் அனுபவம், ஐஸ்வர்ய அனுபவம். அதற்கடுத்தது இந்த ஜீவாத்மா தெரிஞ்சுட்டேன், இந்த தாழ்ந்ததான ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம், நான் ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன். என்ன இதெல்லாம் நேற்றுக்கு இருந்தாப்புல இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது, இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த உடம்பு நேற்றுக்கு பார்த்தாப்புல இருக்கும், சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம், இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயோ பார்த்தச்சு, ஒரு விபதேசத்துல எங்கேயோ கருட சேவையில பார்த்துருவோம். பார்த்தா இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்படியே இருந்தார், இம்மி அசையல் என்னவர். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் மாறவே இல்லையே, இது சில பேர் வழக்கம். பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இடத்துல ஒருத்தரை பார்த்துருக்கேன், இன்னைக்கு வந்தாருன்னா அதை விட ஒரு ஒன்னரை மடங்கு பெருசா இருந்தார். சுவாமி பத்து நாள் முன்னாடி தானே பார்த்தேன்னா, தேகம் தானே சுவாமி, நேற்றுக்கு இருந்தாப்புல இன்னைக்கு இருக்க போறதா, இன்னைக்கு நாளைக்கு இருக்க போறதா? சில பேர் மாறாமலும் இருப்பா, சில பேர் நித்தப்படி மாறிண்டேவும் இருப்பா. இந்த மாறுதலுக்கு உட்பட்டு தான் அஜித்து நான் பார்த்தேன். இந்த மாறிண்டே இருக்கிறத அனுபவிக்கிறதுல ஒன்னும் அழகு இல்லைன்னா, மாறாத அனுபவம் எனக்கு வேணும். சித்தான ஜீவாத்மா மாறாதுன்னு தெரிஞ்சுட்டு, அது என்னைக்கு ஞானஸ்வரூபம், என்னைக்கு ஆனந்தம், மாறவே மாறா ஜீவாத்மா, அதை அனுபவிச்சா தேவையேன்னு. அதுக்கு கைவல்ய அனுபவம்னு சொன்னான். ரொம்ப கேவலமான அனுபவம் கைவல்ய அனுபவம். ஐஸ்வர்ய அனுபவத்தை விட அது தேவையில்லை. ஆனா பகவான் அனுபவிக்கிறத பார்க்கச்சே ரொம்ப மோசம். அது எம்பெருமான் அனுபவிக்கிறது கடைசி நிலை, ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறது தாழ்ந்த நிலை, நடு நிலை ஜீவாத்மாவை அனுபவிக்கிறது. இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிறது ஏன் தப்புன்னு சொல்லிக்கிறா தெரியுமா? ஐஸ்வர்யத்தை விட அது தேவையில்லை, ஏன்னா அது நித்தியமான அனுபவம். ஜீவாத்மா நேற்றுக்கு இன்னைக்கு மாறிடு போறது கிடையாது, நித்தியம்தான். ஆனா தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறத சமுதாயம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. நாமே பார்ப்போமே, ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் சொல்லச்சேவே முகத்தை சுழிக்கிற மூலியம், தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறதுங்கிறத ஒத்துருமே ஒத்துக்கவே மாட்டார்கள். அதே போலத்தான் இந்த கைவல்ய அனுபவம், நம்ம நாமே அனுபவிச்சுக்கிறதுன்னு சொன்னா நம்ம இன்னொருத்தரத்தான் அனுபவிக்கணும், அவன் நம்மால சந்தோஷப்படணும், நாம் அவனால சந்தோஷப்படணும். இதுதான் சமுதாயத்துல சிறந்தது. தவிர எனக்கு நானே எனக்கு நானேன்னு இருக்கிறது கூடவே கூடாது. அதனால கைவல்ய அனுபவம் தாழ்ந்தது. அஜித் அனுபவத்துக்கு மேல சித்தனுபவம், சித்தனுபவம் தாழ்ந்ததுன்னு தெரிஞ்சுவிட்டேன். இனி மூணாவது நிலைக்கு வந்து தத்துவத்தை முதல்ல அஜித்துன்னு நினைச்சேன், தள்ளிவிட்டேன். தத்துவத்தை ஜீவாத்மான்னு நினைச்சேன்,
தள்ளி விட்டேன். தத்துவத்தை பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டேன். பகவான் கண்ணன் அல்லவா, இந்த கிருஷ்ணன் எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆசை வந்துருக்கு. இப்போ வழி என்னன்னு தேடினேன். கர்மயோகம் ஒரு வழி, ஞான யோகம் ஒரு வழி, பக்தி யோகம் ஒரு வழி, ஒண்ணு முடியலன்னா சரணாகதி வழி, இதெல்லாம் ஹிதம். பக்தத்தை பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டேன்னா அவன் அடைவதற்கு ஹிதம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. புருஷார்த்தம் எது? அவன் திருவடிகளுக்கு அர்ச்சனம் பண்றது, அவனையே பாடுறது, அவனையே நினைப்பது, அவனையே தொழுவது, அவனை பத்தி பேசுவது, இதெல்லாம் புருஷார்த்தம். ஆத்மத்துவம் பரமாத்மா, ஹிதம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி புருஷார்த்தம். அவனை பத்தி பாடி பேசி நினைத்து ஆடுதல் தத்தஹித புருஷார்த்தங்கள். மூணு மாடித்தப்போ நம்ம மூணு ஒன்பது பார்த்துருக்கோம். தத்துவங்கிறது அச்சித்து, அச்சித்துக்கு வழி ஓடி ஆடி பண சம்பாதித்தல், அச்சித்தனுடைய அனுபவம் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலிதல். அடுத்து சித்து ஜீவாத்மா, அதற்கு வழி கைவல்யம், அதை அனுபவித்தல். அதுக்கு மேல பரமாத்மா, அதை அடைவதற்கு வழி கர்மஜான பக்தி யோகங்கள், பரமாத்மாவை அனுபவித்தல். மும்மூணு ஒன்பது விஷயம் தெரிஞ்சிருந்தமா. இதுல கீழ ரெண்டு விஷயமும் தாழ்ந்தது, மூணு மூணு ஆற தள்ளுடு, கடைசி ஒன்பது மூண மட்டும் பிடித்துக்கொள். என்ன தத்துவஹித புருஷார்த்தம் இது என்னதுன்னு சொல்றதுக்குதான் எந்த சாஸ்திரமுமே பிறக்கும். அது ஒரு ஆன ஸ்லோகம். தத்துவம் ஜிக்யாச மானானாம் கேட்டுது சர்வதோ முகைகி, தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருதா. தத்துவங்கிறது ஏகா மகாயோகி, மற்ற தத்துவங்களை எல்லாம் விட ஒரே தத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் தெரிந்து கொள். தத்துவம் ஜிக்யாச மானானாம், ஜிக்யாசுனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன், கேதுபி சர்வத்தோமுகைகி அதை அடையறதுக்கு வழியோட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயணா, நாராயண தத்துவம்னு தெரிஞ்சுக்கொள். இது ஒரு பிரமாணம். இன்னொன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புன, இத மேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரத்தையும் ஆலோசனம் பண்ணி பார்த்துட்டேன். விசாரியச்ச புனப்புன, மறுபடியும் மறுபடியும் விசாரமும் பண்ணி பார்த்துட்டேன். என்ன தெரிஞ்சுட்டேன்? இத மேகம் சுனிஷ்பண்ணம், இந்த ஒண்ணே ஒண்ணுதான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தது. ஹரிஹி தேயா, ஹரி எம்பெருமான் தான் தத்துவம்னு தெரிஞ்சுட்டேன். இந்த பிரமாணத்தை எல்லாம் பார்த்தா என்ன சொல்றது? பரமாத்மாவை தத்துவம்னு தெரிஞ்சுக்கோ. பரமாத்மாவை அடைவதற்கு வழி நிறைய இருக்கு, முடிஞ்ச தச்சை அடைந்த அனுபவி. இதைத்தானே தத்தகித புருஷார்த்தமா சொல்லிட்டு, இதை சொல்றதுக்கு தான் கீதா சாஸ்திரமே பிறந்ததாம், அதுக்குதான் கண்ணனே பிறந்தான். அழகா ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷத்தினுடைய ஆரம்பத்துல சாதித்தார். இத ஒண்ணு இந்த அர்ஜுனன் மனசை மாத்துறதுக்கு கீதை சொல்லிட வேண்டிய தேவையில்லை. சத்த சங்கல்பன் எம்பெருமான் நிரங்குஷ்வதந்திரன், இந்த ஜெகத்தையே தன்னுடைய சங்கல்பத்தால சிருஷ்டிக்கிறான். அப்பேற்பட்ட சிருஷ்டி பண்றவனுக்கு இவன் மனம் மாறப்படவது அப்படின்னு எந்த அவதாரத்திலையும் இந்த உபன்யாசம் கிடையவே கிடையாது. பத்து அவதாரம் சொல்ல முடியும். மீனோடு, ஆமை, கேடல், அலி, குரலாய், முன்னுமி ராமனாய் தானாய், பின்னுமி ராமனாய் தாமோதரனாய், கர்க்கியமானான் அழ்வாருடைய போஷம். இந்த பத்து அவதாரத்திலே மத்தியமூர்த்தி உபதேசம் கேள்விப்பட்டிருக்குமா, கூர்மமூர்த்தி உபதேசம் பண்ணி கேள்விப்பட்டிருக்குமா, நரசிம்மூர்த்தி பாக்கிறதுக்குள்ளே வேமா இருக்க உபதேசம் வேற பண்ணி நான் எங்க போய் பக்கத்துல இருந்து கேட்டுக்க, மகாலட்சுமி கிட்டக்க போக மாட்டேங்கிறான். பிரகலாதன் குழந்தை ஒருத்தன்னா கிட்டக்கே போக முடிஞ்சது, அதனால உபதேசம் பண்ணி நிக்கிறது எனக்கு தைரியம் இல்லை. அவர் பண்றதால தான் நம்மளால கிட்டக்கு போக முடியாது. ராமன் இருக்காரு, பேசணும்னா முத்து உதிர்ந்து போயிடும், காசு கொடுக்கணும். ஒருத்தர் இடத்துல வாயத்திறந்து பேசிடவே மாட்டோம். சில பேருக்கு ராமனை கண்ட ஆசை, சில பேருக்கு கண்ணனை கண்ட ஆசை. ரொம்ப நேர்மையா உலகத்துல ஆறு என்ன அடிச்சாலும் அது அப்படியே பட்டுண்டு சிரிச்ச முகமே மாறாமல் நேர்மையா பேசிண்டு நடக்கிறச்சே கூட நிதானமா நடந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கணும்னு சில பேருக்கு ஆசையா இருக்கும். அவள்லாம் ராமனை சேர்ந்தவான்னு அர்த்தம். சில பேர் வாழ்க்கையை வந்த வழியில அனுபவிப்போம்னா அப்படின்னு சில பேர் இருப்பான். அவள்லாம் கிருஷ்ணனுடைய கோட்டின்னு அர்த்தம். ரெண்டுமே எம்பெருமானுக்கு உகந்தது தான். இப்ப ராமன் எப்படி நடத்தினான் உலகத்தை, என்னானாலும் சரி தர்ம மார்க்கத்துல தான் நடத்தேன் இது ராமன். ஆனா கண்ணன் கொஞ்சம் மாத்தினுட்டான். அவன் என்ன பண்ணா, அதர்மத்தை மாத்துறதுக்கு நான் எதை பண்றேனோ அதுதான் தர்மம். இது கண்ணனுடைய தனியான விளக்கம். ராமனுடைய விளக்கம்ங்கிறது தர்மத்தின் வழி போய்தான் அதர்மத்தை விளக்கணும், இது ராமன் சொல்லுவார். ஆனா கண்ணன் என்ன சொல்லுவன்னா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதர்மத்தை போக்குறதுக்கு நான் எதை பண்றேனோ அதுதான் தர்மம். இது கண்ணன் மட்டும்தான் சொல்லணும், நாம சொல்ல முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது சொன்னதே இனிமே நான் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன்றது தப்பு. அவன் சொன்னதுக்காக சொன்னதை தவிர ராமனுக்கும் கண்ணனுக்கும் உண்டான வேறுபாடு, கண்ணன் கொஞ்சம் நெழுவு சிறுவு குறுக்கு எடுத்து போடுவன், ராம
ஆனா அது கூட போறதில்ல. சில பேருக்கு வாழ்க்கையில் அப்படியேதான் வளர்க்கும். யார் அடிச்சாலும் போடச்சாலும் என்ன சத்தம் போட்டாலும் கேள்வி இருக்கணும் சாமி சத்தம் போடப்படாது, இதெல்லாம் ராமகோட்டி. அதென்ன இவன் நான் ஒழுங்காத்தான் நடந்துட்டு இருக்கேன், இஷ்டப்படி எல்லாம் பேசினால கேள்வி இருக்க முடியாது பிரிக்கிறாள் இல்லையா, அதெல்லாம் கண்ணனுடைய கோட்டி. ஆ கண்ணன் பார்த்தான் உபதேசத்துக்குன்னு ஒரு அவதாரம், மற்ற எந்த அவதாரத்திலும் இல்லாத உபதேசம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை கண்ணனுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு தாண்டிட்டு கீதை உபதேசம் பண்ண செய்து. ஏன்னா அந்த கீதா உபதேசம் முடிந்து 18 சண்டை முடிந்தது. நேர காந்தாரியை பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிருக்கா, காந்தாரிக்கு பிள்ளைகள்லாம் போயிட்டாளேங்கிற வருத்தம். அப்ப கண்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார், நீ 38 வருஷம் இதிலிருந்து மாண்டு போவாய். இது காந்தாரனுடைய சாபம். இப்ப கண்ணனை சில பேர் சொல்லுவா 100 உலகத்துல இருந்தான், சில பேர் 120 இருந்ததா சொல்லுவா. அப்ப 100 வச்சிருந்தோம்னா 38 கழிச்சுங்கோ, கீதோபதேசம் அணைச்சு 62. 120 வச்சிருந்தோம்னா 38 கழிச்சுங்கோ, கீதோபதேசம் அணைச்சு 82. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். நம்ம ஒண்ணு ரொம்ப சரித்திர ஆராய்ச்சி பண்றதுக்காக இங்க வரல. இப்போ ஏதோ 60-80 ஒரு வயசுல கண்ணன் சொன்னாங்கிறது முக்கியம். கண்ணன் பெருமாள் அர்ஜுனனை வியாஜமாக வைத்து தான் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கீதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தத்தமேது ஹிதமேது புருஷார்த்தமேது, தத்தகித புருஷார்த்தங்களை தான் சொல்லணும். ஆனா இது அந்த நாள்ல சுலபத்துல எல்லாரும் சொல்ல மாட்டாரோ. இந்த கீதனுடைய கடைசியில கண்ணனே தெரிவிக்கிறான், இந்த நாளுக்கு அர்ஜுனா இதை நீ சொல்லிடவே சொல்லிடாதேன்னா. ஆருக்கு? என்னிடத்துல ஆருக்கெல்லாம் பிரீதி இல்லையோ, யாரெல்லாம் என்னை கண்டு வெறுக்கிறானோ, யாருக்கெல்லாம் என்னிடத்திலேயே பொறாமையோ, அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லவே சொல்லாது கூடாதுன்னுட்டான். இது பராசர பட்டர்னு சம்பிரதாயத்திலே மகாவித்வான் குரத்தாழ்வானுடைய திருக்குமார். அந்த பட்டருக்கு நஞ்சி என்ற சிஷ்யர் இருந்தார். நஞ்சி என்று பட்டரிடத்துல கேட்டாரா, இந்த கடைசியில என்னமோ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றானே கண்ணன், இன்னாருக்கு சொன்னாதே இன்னாருக்கு சொன்னாதே ஒத்துருத்த சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிட்டானே. இந்த பரீட்சை எல்லாம் முதல்ல கண்ணன் அர்ஜுனன் கேட்கறச்சே பண்ணானான்னு கேட்டான். என்ன அர்ஜுனன் வந்து எனக்கு நல்லது சொல்லுன்னு கேட்டானா, இந்த பரீட்சையின்படி அர்ஜுனன் தேர்வனா, இவனுக்கு நாம கீதா சாஸ்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு முதல்ல கண்ணன் பரீட்சை பண்ணிருக்கணும் இல்லையோ, அப்புறம் தானே அர்ஜுனனுக்கு சாஸ்திரத்தையே கொடுத்துருக்கணும். சொன்னானான்னு கேட்டா பட்டர் சாதித்தாரா, திரௌபதியனுடைய விரித்த குழல் சகியாமையாலே கண்ணன் சகல ரத்தனங்களையும் எடுத்து வாரி இறைத்தான். சாயங்கால வெள்ள திரௌபதி குழலை விரித்து நெய் பூசி முடிஞ்சுப்படான். அந்த 10 பாக்குறதுக்கு கண்ணன் கொடுக்க மாட்டான், திரௌபதி சீக்கிரம் முடிஞ்சுக்கும் அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவானோ. அப்படி இருக்கிறவோ எத்தனை வருஷம், 14 கிட்டத்தட்ட நான் இனிமே குழலை முடிக்கிறதில்லை, துச்சாசனன் மடியில வந்து இழுத்து புடவை இழுத்து கர்ணன் மடியில உட்காருந்தானா, இனி இவர்களுடைய ரத்தத்தை எடுத்து இந்த குழலிலே பூசினாலே ஒழிய குழலை முடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப எத்தனை நாள் திரௌபதி குழல் விரித்திருக்கும், கண்ணனுக்கு திரௌபதியனுடைய விரிந்த குழலை பார்க்கறதுக்கு சக்தி இல்லை. அதனாலே இவன் கேட்ட உடனே இவன் அதிகாரியா இல்லையா தேறுவனா மாட்டானா ஒண்ணுமே அவன் மனசுல படல. இவனை சண்டை போட வைக்கணும், 100 கொண்டுடணும், இது ஒண்ணே ஒண்ணுதான் கண்ணனுடைய மனசுலயே இருந்துதான். அதனால அர்ஜுன இடத்துல எல்லாத்தையும் கொழுந்து கொட்டிட்டான். எங்கெங்கயோ உபனிஷத்துல மறைக்கப்பட்டிருந்த ரத்தனங்கள் மாணிக்கங்கள் எல்லாத்தையும் நடு முத்தத்துல கொழுந்து போட்டான். போட்ட அப்புறம் பார்த்தாத்தான் 700 ரத்தனத்தை கொஞ்சம் இப்படி நடி மொத்தத்துல போட்டேனே, இது ஒண்ணும் தெரியாது, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது சொல்லிட்டு இருக்க போறதுன்னு உள்ளம் பதன் பதன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுதான். பட்டர் நஞ்சி இடத்துல சாதித்தார், இவன் கேட்டாங்கிறதுக்காக எல்லா அர்த்தங்களையும் கொடுத்துட்டேன், இப்பதான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது, அர்ஜுனா நான் பண்ண தப்ப நீ இன்னும் தன்னிட்ட பண்ணாதேன்னு சொல்றான். இவ்வளவுதான் இப்ப அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறானா கண்ணன், இவன் அஸ்ரத்தானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்னானன் நஜானேஷே தன்மே சுமகத் அப்ரியம். கண்ணனுக்கே கடைசியிலே அர்ஜுனன் கீதை பேண்டதுல பெரிய ஆசை இல்லை, இச்ச சந்தோஷம் இல்லை, என கடைசியில சரணாதி பண்ணதுன்னு சொன்னான். இதோ சரணாகதி பண்றேன்னு அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகம் சொல்லவே இல்லை. நீங்களும் கீதை கேட்கத்தான் பொருள். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் வரும், சர்வதன்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் தாசரூபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுசார். 67வது ஸ்லோகம் என்னவா இருந்திருக்கணும், ஸ்ரீமன் நாராயண சரண உச்சரணம் பிரபத்தே ஸ்ரீமதி நாராயணாய நமஹ. இதுதான் 67வது ஸ்லோகமா இருந்திருக்கணும். போனா பொருள் தமிழ்ல பாடுறதா இருந்தா, அகலவில்லே நிறையும் என் நலன் மேல் மங்க உரமாறுதா, நிகழ் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகழ் அமரர் முனிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தாரே வாண்டா, நிகழ் அமரர் முனிக்கரங்கள் விரும்பும் கீதாச்சார்ந்தனே, உன் புகழன் இல்லா வழியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த பாட்டு தான் அடுத்த அர்ஜுன சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே இல்லை, எங்கேயுமே சரணாதி பண்ணதா சரித்திரமே கிடையாது. என்ன பண்ணலையேன்னா அதான் இப்ப வருத்தம் கண்ணனுக்கு. இவன் யாரோ அர்ஜுனனுக்காக கொடுத்தா அவனே பண்ணல,
ஆளவந்தார்
உண்டாயிருக்கு வயசுக்கு வரல. இந்த வயசு வந்த அப்புறம் கீதையனுடைய அர்த்தத்தை எல்லாம் கொடுத்துடு என்று சொல்லி நாகமுனிகள் உய்யக்கொண்டார் இடத்துல கொடுத்துட்டு போயிட்டார். உய்யக்கொண்டார் காத்திருந்தார் காத்திருந்தார். அவர் காலத்துக்குள்ள ஆளவந்தாருக்கு வயசு வரல. அவர் தன் சிஷ்யன் மணக்கால் நம்பிக்கை இடத்துல கொடுத்தார், நீ பார்த்து கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். மணக்கால் நம்பிக்கை காத்திருந்தார், ஆளவந்தார் சரியான வயசுக்கு வரணும்னு வந்தார். அவர் ஏதோ ராஜ்யத்தை ஜெயித்து ராஜாவா போயிட்டார் ஆளவந்தார். இவர் பார்த்துட்டு இருக்காரு வர போறார், அவரை கர்ஜியில ஏற்றி உட்காந்து வைக்கணும்னு இவர் காத்துருக்கார். அவர் பார்த்தா ராஜாவா போயிட்டார். நடையா நடந்தார். இவருக்கு எப்படியான கீதா சாஸ்திரத்தை கொடுத்துடணும்னு 6 மாசம் தூதுவளக்கீரை கையில எடுத்துன்னு போய் இந்த ராஜாவுக்கு கொடுத்துட்டே இருந்தாராம் மணக்கால் நம்பிகள். ராஜாவும் நன்னா நித்திய சாப்பிட்டு 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் துடியும் நிறுத்தி தலைவர் கொடுக்கறது. ஒரு வஸ்து கிடைச்சுட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே பண்ண மாட்டோம். அது என்னைக்கா நின்று தின்னாத்த இத்தனை நாள் வந்து போய் இன்னைக்கே வரலன்னு நாம ஆரம்பிப்போம். ராஜா கேட்டால் தளி பண்றவரை பார்த்து எங்க நித்தியம் தூது விளக்கீரை பண்ணி போட்டுருந்து இன்னைக்கு காணமே, இல்ல ஒரு பெரியவர் நித்தியம் கொண்டு கொடுத்துருந்தார் என்னமோ தெரியல, 4 நாளா அவர் காணும்னார். அடுத்த நாள் வந்தா என்ன தர்பார்ல வந்து பார்க்க சொல்லு, ராஜா ஆள வந்தாரு சொல்லிட்டார் தளி பண்றவன் இடத்து. மறுநாள் வேணும்னு இது பேர் மணக்காலம் இவர் தூது விளக்கீரை எடுத்துன்னு போனார். உம்ம ராஜா வர சொல்லிட்டார், ஏதோ பெருசா கிடைக்க போடுது நமக்கு போயிட்டு வரோம்ட்டான் தளி பண்றோம். நேரம் ராஜா முன்னாடி வந்து நின்றார் மணக்கால் நம்பிகள். எனக்கு 6 மாசம் கீழே கொடுத்திருந்தீர்னா எதையோ எதிர்பார்த்து கொடுத்துருக்கதா தெரியுது, இல்லைன்னா நடையா நடக்கிறா, எதை எதிர்பார்த்து கொடுத்தீர்னு கேட்டார் அளவந்தார் மணக்கால் நம்பிகள். நான் ஒண்ணு உங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்காக வரல ராஜன், உனக்கு கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னா. எனக்கு கொடுக்கறதுக்கு நீரார், உம்ம வஸ்திரமே கிழிஞ்சிருக்கு, நான் ராஜா, ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லாதவ என்ன கொடுக்க முடியும்னு கேட்டார். இல்ல கொடுக்கறது இருக்கு, நீ உட்கார்ந்து கேட்கறதானா சொல்லும் கொடுக்கறேன்னா மனக்காலம்பிகள். சரியின் ஆள வந்தார் அமர்ந்தார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரையில ஆரம்பிச்சு 700 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லி முடித்தார். ஒண்ணு சாப்பிட போல தூங்கலை எதுவுமே பண்ண ஆள வந்தார். அத்தனை அர்த்தத்தையும் கேட்டுண்டார். ஒரே ஒரு வார்த்தை தான் மேல தெரிவிச்சாராம், கீதைங்கிற சப்தமே இத்தனை அழகா இருக்கும்னா, இந்த கீதையில சொல்லப்பட்ட கண்ணன் பெருமான் எத்தனை அழகா இருப்பான். கீதையை காட்டி கொடுத்துட்டே இதன் விஷயமான பரமாத்மாவை எனக்கு காட்டி கொடுக்க முடியுமா கேட்டார் அளவந்தார். சிரிச்சந்தார் மணக்கால் நம்பிகள். அதுக்குதானே வந்திருக்கேன் சுவாமி இத்தனை தூரம், இப்போ வெறும் கீதையை சொல்றதுக்கு மட்டுமா வந்தேன், அந்த பரமாத்மாவை காட்டத்தானே வந்தேன் நாதமுனிகள், என்னை அனுப்பிச்சதே அதுக்காகத்தான். வாரும்னு கையை பிடிச்சிருந்தார் அளவந்தாரே. நேரே ஸ்ரீரங்கத்திலே தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து எல்லா தூண்களையும் கடந்து மண்டப கோபுர மணிமண்டப பிரகாரங்களை கடைந்து அருகட்டாள் வாசலையும் கடைந்து வேலப்படியை தாண்டி உபய தூண்களுக்கு நடுவிலே கொண்டு போய் ஆளவந்தார நிறுத்தினார். திருமண தூண்கள் திருமண தூண்கள்னு சொல்றோம், ரெண்டு பெரிய தூண் கட்டி வச்சிருப்பார் ரங்கநாதனுக்கு முன்பாக. குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பிந்துகாட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்த இரவண துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே இனிதிட்டு விலமோத எரியன் தன் பரவமீதே தனிகடன் தரசு செய்யும் தாமர கண்ணன்பாம் தனி அரும்பு உதிருமாலோ. கண்கள்லேந்து ஜலம் ஓடித்து எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று சேர்க்கிறார் 2 தூண். தூணை பார்த்தா இங்க இருந்து நம்ம யாத்திரை போட்டு ஒரு ரோசி இறங்குது தப்ப உடனே கட்டின்னு பாத்தியா தூணே, 2 கையும் அந்த பக்கம் சேர்ந்து தானுவா சேர்ந்ததுன்னா நம்ம நினைச்சிட்டு போறதெல்லாம் நிறைவேறும் ஒரு தவறான எண்ணம். இந்த சீவைத்தவத்திலே இந்த தேவையில்லாத எண்ணத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவு, அப்பேற்பட்ட பகுத்தறிவுவாதிகளாத்தான் இவா இருந்திருக்கா. என்னமோ தப்பா நாம நினைச்சிருந்தோம் இல்லாது கொள்ளாதெல்லாம் நம்பிட்டு இருப்பா சீவைத்தவருடைய எதிலையுமே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு மாதிரி பார்த்தா பாது நாஸ்திகர்கள் நாம். என்ன அர்த்தம்னா, நாளை நம்புறது இல்ல, கோளை நம்புறது இல்ல, ஜாதகம் நம்புறது இல்ல, நட்சத்திரம் நம்புறது இல்ல, நவமி இல்ல, அட்டமி இல்ல, ராகுகாலம் இல்ல, யமகண்டம் இல்ல, இதை எத்தையும் பூர்வாச்சாரியர்கள் பார்க்கறதே கிடையாது. ஏதோ சிலத்துக்காக பாப்பாளை தவிர இப்ப சமாசியானம் பண்ணிக்கிறது போற ஆச்சாரத்துல செவ்வாய் வெள்ளி பாக்குறமா அட்டமி நவமி பாக்குறமா, என்னைக்கு பண்ணிக்கணும்னு ஆசை வருதோ அன்னைக்கு சமாசியானம். அது நவமியா இருக்கலாம், அட்டமியா இருக்கலாம், பரணியா இருக்கலாம், கார்த்திகா இருக்கலாம், ராகுகாலமா இருக்கலாம், அதை பத்தி யாரும் பாக்குறது கிடையாது. ஆச்சார்த சமாசியானம் எப்பவும் நடக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எம்பெருமான தவிர நாஸ்திகன்னா என்ன, இல்லே இல்லை என்ன அஸ்தின்னு சொல்லவன் நாஸ்திகன். நாம என்ன சொல்லுவோம்னா, நாம பாத நாஸ்திகன், எம்பெருமான தவிர மத்த எதையுமே இல்லே இல்லே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியல. மத்த ஆரையும் நம்பாதே, அவன் திருவடிகளை மட்டும் நம்பணும்னா எதையும் நாம நம்புறது கிடையாது. அதனால அளவந்தார கொண்டு போய் நிறுத்தினா இந்த தூணை கட்டிக்கிறத பத்தி எல்லாம் பேச்சில்ல. இந்த 2 தூணை எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா, பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு பிரிச்சே நாம உருகி போடுவோமா, இவன் ஊருக்கு ஓடிடாம பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையா, அதுக்குதான் இந்த தூணை வச்சிருக்கா. அழ்வார் பாடினார், மாயோனை மனத்தூணே பச்சை நின்னு என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே. இந்த மனத்தூணை கட்டியா பிடிச்சிருந்த ரங்கநாதன் நான் என்னைக்கு பாடப்படுறேனோ
திரியிலேயே பாடினார். ஆனபாஷம் குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி. அவர் ஆரம்பத்துல சாதிக்கிறார் இருளிரிய தொடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. ஆதிசோஷன் ஐந்து தலையோட கிடக்கிறார் இல்லையா, இருளிரிய உலகத்தினுடைய இருளெல்லாம் போகும்படியாக சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. ஒரு ஒரு ரத்தனம் வச்சிருக்க ஆதிசோஷனுடைய தலையிலே, இந்த ரத்தனத்தோட அசைஞ்சின்றே இருக்கான் தலைகள். அதுக்கு நடுவிலே எம்பெருமான சயனிக்க விட்டு அவர் திருமால் எங்க சயனிச்சுருக்காரா, தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை. தெளிந்த நீர் பொன்னி, பொன்னின காவிரி ஆறு. இந்த தெளிந்த நீர் காவிரி ஆறு கிட்டத்த வந்து தன் அலைகளால ரங்கநாதனுடைய திருவடிய தழுவர் தான் அப்படியே தட்டி தட்டி கொடுத்துட்டு போறதான். தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை. பெரிய நாகப்பாம்புனான் தன் தலை இருக்கிற ரத்தனத்தை உமிழ்ந்துட்டு அந்த ஒளியில சுத்தி சுத்தி வரும்னு சொல்லுவா. நாகப்பாம்புக்கு பழைய நாள்ல சொல்லுவார்களே, இது மகா ஆதிசேஷன் பாம்பல்லவா, அதனால தன்னுடைய தலையிலே அந்த ஒரு ரத்தனத்தை மடியில உமிழ்ந்துருக்கா. அந்த கருப்பு ரத்தனம் தான் ரங்கநாதன்கிற பெரிய பெருமாள். தன்னுடைய மடியிலே கருமணிய கோமளத்தை இட்டுக்கொண்டு யோதி என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்காரு. அந்த கோமளத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டார் மணக்கால் நம்பிகள். ஆடவந்தார கொண்டு போய் நிறுத்தி வச்சார். நிறுத்திட்டு பெரிய பெருமாளை பார்த்து பிரார்த்தித்தார், எல்லாருக்கும் காட்டுற சேவை இவருக்கும் காட்டுவிடாதீங்க, நாங்களும் தான் வரோம், ஒரு ஒரு வருஷமும் சேவிக்கிறோம், திரும்பி போயிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆறு ஊருகிறதாவும் தெரியல, ஆறு ரங்கநாதன் திருவடி அடைஞ்சு விடதாகவும் தெரியல. போறோம் வரோம் போறோம் வரோம் அந்த மாதிரி காட்டிவிட வேண்டாம். பெரிய பெருமாளே திருப்பாண்டாழ்வாருக்கும் அழக காட்டினதே அந்த மாதிரி காட்டும். பிள்ளை உரங்காவல்லி தாசருக்கு காட்ட போகிறீரே அந்த மாதிரி காட்டும். எந்த அழக காட்டணும்னு பெரிய பெருமாள் காட்டானா. திருப்பாண்டாழ்வாருடைய அழகான பாஷன் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதல்வந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேலு முடியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்கள் பரவினோமே. அதிருஷ்டதான் நயனயோகோ விஷயாந்தரானாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம். திருப்பாணாழ்வார் பார்க்க கரியவாகி உடவரந்து மெளிருந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். எம்பெருமானுடைய திரு கண்ணை செவித்தோம்னா உள்ளுக்குள்ள வெள்ளப்படலாம். அதுக்கு மேல கருப்பு விழி சகத்த அப்படி கோடு கோடா படிஞ்சிருக்குமா. தரியவாகி புடை பறந்து முளிர்ந்து அடியார்களை பார்க்கறச்சே பார்க்கறச்சே அப்படி சில பேருடைய கண்ணை பார்த்தோம்னா ஆனந்த கண்ணீர்ல ஒரு பளபளப்பு தெரியும் இல்லையோ, அந்த பளபளப்பு ரங்கநாதனுடைய திருக்கண்கள்ல தெரியறதான். மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் அந்த கண்ணை காட்டும்னு சொல்ல காட்டுட்டான் பெரிய பெருமாள். ஆள வந்தார், அன்னியோட ராஜ்யத்தை துறந்தார். இனி ராஜாவா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நாம் எதிராஜாவாக ஆழணும். ஒரு ஊருக்கு ராஜாவா இத்தனை நாள் இருந்தது, இனி சம்பிரதாயத்துக்கு ராஜாவாக இருக்கணும் என்று கீதா சாஸ்திரத்தை உணர்ந்து ராஜாவானாருங்கிறது கீதை நமக்கு வந்த அழகான செய்தி, அதற்குண்டான கதை. அந்த கீதையை இனி ஸ்லோக ஸ்லோகமாக பார்க்க போனோம்னா முதல் அத்தியாயம். முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் ஒரு ஒரு யோகம்னு பேர் சொல்லுவா. இந்த முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேரு, ரெண்டாவது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேரு, மூணாவது அத்தியாயத்துக்கு கர்ம யோகம்னு பேரு, நாலாவது அத்தியாயத்துக்கு ஞான யோகம்னு பேரு. இப்படி ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு ஒரு பேர். அதுல முதல் அத்தியாயங்கிறது அர்ஜுன விஷாத யோகம். ரொம்ப வருத்த அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுடைய அழுகை. வேற ஒண்ணு இப்ப விஷயம் இல்லை, அதனால சீக்கிரமா பார்த்துடலாம். ராமானுஜர் நாலஞ்சு ஸ்லோகத்தை மட்டும்தான் வியாக்கியானமே பண்ணார், மற்றதெல்லாம் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் சோகப்படுகிறான், எதனாலே? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாஹ யுயுத்சவ மாமதா பாண்டவாஸ்யைவ கிம் அபூர்வத சஞ்சய. முதல் ஸ்லோக ஆரம்பம் திருத்தராட்டனுடைய வாக்கியம், கடைசி ஸ்லோக முடிவு சஞ்சயனுடைய வாக்கியம். பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசியிலே எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்ரஹ தத்ர ஸ்ரீர்வதியோ பூதிகி துவானே திருமதிர் மம. கடைசியில சஞ்சயன் வாக்கியம், ஆரம்பம் திருத்தராட்டன் வாக்கியம். இவ ரெண்டு பேரும் கடைசியில ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டான். சொன்னதெல்லாம் குறுக்க கண்ணன் இப்ப சில பேர் ரெண்டு பேர் சண்டை போடுவா. ஆரம்பிக்கச்சே நீ எப்படி சொல்லிடாமே, நீ எப்படி சொல்லிடாமே கேட்டுவிட்டு அவர் கிளம்பி போடுவார். அப்புறம் இவன் ரெண்டு பேரும் ஒன்றரை மணி நேரம் சண்டை போண்டே இருக்கும். இது அந்த மாதிரிதான் இந்த கீதா சாஸ்திரம். முதல் கேள்வி யாரோ கேட்டா என்னத்தையோ கேட்டு வேண்டுகொள்றான். அதுக்கப்புறம் இந்த நடந்த கதை அத்தனையும் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் தான். இது ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காரு, திருத்தராட்டனுடைய வாக்கியம் தான் முதல் ஸ்லோக ஆரம்பம். ஏன் திருத்தராட்டன் பேசுறதா அமைஞ்சிருக்குன்னா
சண்டக்களத்திலே குருக்ஷேத்திரத்துல நடந்துருக்கு கீதோபதேசம். அங்க திருத்தராட்டனும் கிடையாது, சஞ்சயனும் கிடையாது. சஞ்சயனுக்கு தன் ஆச்சாரியனுடைய பிரசாதத்தாலே அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிறாப்புல கண்ட படுறது, அது அப்படியே நேர சொல்லிட்டு இருக்கான். இப்ப திருத்தராட்டனுக்கு, திருத்தராட்டன சஞ்சயன் நாட்டுல இருக்கா, அவ ரெண்டு பேரும் குருக்ஷேத்திர யுத்தத்திலே போர்க்களத்துல கிடையாது. அங்க நடக்கிறதெல்லாம் இப்ப நாம பாக்கலையா, எங்கேயோ ஆட்டம் நடக்கிறது, உலக கோப்பைங்கிறது ஒரு இடத்துல நடந்தது, நாம எல்லாம் நம்ம வீட்டிலேயே உட்காந்து ஒரு ஒரு பந்தா என்ன நடக்கிறதுன்னு பார்த்து முடியும். அதன் மாதிரிதான் அவர் சொன்ன ஒரு ஒரு ஸ்லோகமாக விடாம சஞ்சயன் திருத்தராட்டனுக்கு சொல்லிட்டே இருக்கா. இதை சொல்லணும்னா அவன் முதல்ல ஒரு கேள்வி கேட்டு வச்சான், திருத்தராட்டர் உவாச்ச தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யுயுத்சவா மாமகாக பாண்டவா செய்வ கிம குருவத்த சஞ்சய. ஏ சஞ்சய, மாமகாக பாண்டவா செய்வ, மாமகாகன்னா என்னுடைய பிள்ளைகள் கௌரவர்கள், பாண்டவா செய்வ பாண்டு புத்திரர்களான அஞ்சு பேர், கிம் அகுர்வத்த ரெண்டு பேரும் போனாலே என்ன பண்றா, எங்க போனா, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே தர்மத்தை வளர்க்கக்கூடிய க்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே சமவேதாக ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நின்னுருக்கா. யுயுத்சவா சண்டை போடணுங்கிற ஆசையோட போய் நின்னுருக்கா, யுயுத்சவா சண்டையோட ஆசை, சமவேதாக எதிர்த்து எதிர்த்து போய் நின்னுருக்கா. எங்கே, குருக்ஷேத்திரே தர்மக்ஷேத்திரே தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் நின்னான். ஆறு ரெண்டு பேரும் மாமகா பாண்டவா செய்த எம் பிள்ளைகளும் பாண்டு புத்திரர்களும் போய் நின்னார்களே, கிம் அகுர்வத்தை என்ன பண்றா சஞ்சயான்னு கேட்டான். ராமானுஜர் பாஷ்யத்துல அவரா சாதித்தார், இவனுக்கு ஒண்ணு என்ன பண்றான்லாம் இப்ப சந்தேகம் இல்லை. என்ன சண்டைக்களத்துக்கு போனவன் சண்டை தான் போடும், அதுல என்ன சந்தேகம், இப்ப சாப்பாட்டு உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு ததியாராதனத்துக்கு என்ன பண்றார், இல்ல தீர்த்தமாடணுங்கிறதுக்கா தீர்த்தமாட உள்ளுக்குள்ள போனாரு என்ன பண்றார், புத்தரும் கேட்க மாட்டான். அதான் அதுக்குள்ள போயிருக்காரு, அதுதான் பண்ணிட்டு வரப்போற, சண்டைக்களத்துக்கு போனா சண்டை தான் போட போறா. என்ன கேட்கறதுக்கு என்ன அபிப்பிராயம் தெரியுமா, கண்ணு கிடையாது திராட்டனுக்கு, இருந்தாலும் ரொம்ப மறைச்சு கேட்டானா, எம் பிள்ளைகளும் போனா பாண்டு புத்திராலும் போனாலே யார் ஜெயிக்கிறா சஞ்சயான்னு கேள்வி. அவன் மனசுல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, ஆறு ஜெயிக்கிறா எம் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனா நேரடியா கேட்டுடுமா, மறைச்சு மறைச்சு பேசினாத்தானே நம்ம கிருத்திரிம புத்தி வெளியில வராம இருக்கும். இவனுடைய புத்தி நேர்மையான புத்தி இல்லை, அதனால எம் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியான்னு கேட்டா சரி பக்ஷபாதி ஒருதல பட்சமா திருத்தராஷ்டிரம் பேசுறான்னு சஞ்சயன் நினைச்சு விடுவனும். என் கட்ட என்ன அவனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக இவன் மறைச்சு கேள்வி கேட்கிறான். இந்த உபன்யாசம் நடக்கிறது இல்லையோ, எழுந்து போவோம், நமக்கு வேண்டிய ஒருத்தர் வழியில பார்த்தா இந்த உபன்யாசத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரா தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஆசை. அவருக்கு யார தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு எனக்கு முதல்ல தெரியாது. அவர் என்ன பார்த்து கேட்டார், இன்னைக்கு உபன்யாசத்துக்கு ஆறுலாம் வந்திருந்தாருன்னா, ராமசாமி வந்திருந்தார், கோவிந்த சுவாமி வந்திருந்தார், வராகசாமி வந்திருந்தார், ராமசாமி வந்திருந்தாருன்னு, இன்னும் அவருக்கு வேண்டிய ஒரு பேர் என் வாயில வரல. அதனால அவர் என்ன பண்ணார், இன்னும் ஆறு வந்திருக்கான்னு கேட்டார். நான் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சேன், கேசவ சுவாமி வந்திருந்தார், மாதவ சுவாமி வந்திருந்தார், ஸ்ரீதர சுவாமி வந்திருந்தார் சொன்னேன், இன்னும் அவருக்கு வேண்டிய பேர் வரல. அவர் திரும்ப திரும்ப இன்னும் யாரு இன்னும் யாருன்னாரா, இந்த வேகத்துல அவர் யார நினைச்சுட்டு கேட்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சு கொடுத்து. அதனால நான் என்ன ஜாகிரதையா பண்ணுவேன்னா, அந்த பேரை மட்டும் சொல்லாமல் மத்த எல்லா பேரையும் வந்திருந்தா வந்திருந்தா வந்திருந்தான்னு சொல்லிருந்தேன். ஆஹ், ஒருத்தர் முதல்ல மறைச்சு என்ன கேள்வி கேட்டா எனக்கு அது புரியாத வரைக்கும் நான் பாவம் வெளியா பதில் சொல்லிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுப்படுத்தினா நானும் மறைக்க ஆரம்பிச்சிருவேன் இல்லையா. இந்த திருத்தராட்டம் சஞ்சயன் பேச்சு இதே மாதிரி தான், திருத்தராட்டம் முதல்ல மறைச்சு கேட்டான், என் பிள்ளைகளும் பாண்டு புத்திராலும் போனாலே ரெண்டு பேரும் என்ன பண்றா யுத்தரங்கத்திலேன்னு, கேள்விக்கு என்ன என்ன, என் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளான்னு கேட்கணும்னு ஆசை. அதை புரிஞ்சுட்டா இப்ப சஞ்சயன் அந்த பதிலை மட்டும் சொல்லாமல் இன்னும் எத்தனையெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யுத்சவா. ராமானுஜர் மகாபாஷ்யம் பண்ணார், அவனுடைய தாத்பர சந்திரிகையில வேதாந்த தேசிகன் எடுத்து காட்டினார், எதை தெரிஞ்சுக்கணும்னு பாக்கறான் தெரியுமா, ரொம்ப அழகா குற்றச்சாட்டு சுருட்டிலே தம் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியானு தெரிஞ்சுக்கணும்னு பாக்கறான்னு இல்லையே, நிஜமாவே போன ரெண்டு பேர் என்ன பண்றான்னு கேட்கறதா இருக்கலாம் இல்லையோன்னு. ஏன்னா ஸ்லோகம் அப்படித்தான் இருக்கு, குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரத்துக்கு ரெண்டு பேரும் போனாலே என் பிள்ளைகள்லாம் அதார்மிக்கர்கள். ஒருவேளை இந்த குருக்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தாலே துரியோதனனுக்கு நல்ல புத்தி வந்து அஞ்சு குத்துசி நலம் கொடுக்கிறேன்னு ஒத்துருட்டானோ என்னமோ அப்படின்னு தர்மபுத்திரனை பார்த்து இந்த திருத்தராட்டம் கேட்கறதா இருக்கலாம் இல்லையோ. ஏன்னா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அதன் சம்பந்தம் போய் நின்ன உடனே கெட்ட புத்தி எல்லாம் போய் நல்ல புத்தி பிறந்து பஞ்சபாண்டவாலே உங்களோட சண்டை போடுறதா இல்லை, அஞ்சு கிராமம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ. அந்த ஆசையோட திருத்தராட்டம் கேட்டிருக்கலாம் இல்லையோ அப்படின்னு கேள்வி கேண்டார். இல்லை அப்படி கேட்கலன்னு விட்டார் தேசிகன். ஏன் அந்த மாதிரி கேட்கலன்னா, ஒரு சப்தத்தை பார்த்தா அப்படிதான் தோன்றதான். இப்ப நீங்க என்ன நினைச்சு கேட்டுதான் தெரியுமா, குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம்
அங்க போய் நின்ன துரியோதனாதிகள் நல்லவாடா போயிட்டாளான்னு அவன் எண்ணம் இல்லை. ஏற்கனவே தர்மபுத்திரன் பாஜ்யனெல்லாம் ரொம்ப நல்லவன் தானே, இப்ப வேற தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தம் வந்ததில்லையோ, இன்னும் கொஞ்சம் நல்ல புத்தி தலையெடுத்து இவாளோட சண்டை போட்டு வர்ற ராஜ்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காண்டீரத்தை போட்டுட்டு ஓடிட்டானா சஞ்சயா? இத கேட்டுக்கணும்னு தான் இப்ப நித்ராட்சனுக்கு ஆசை. அவனுக்கு ஒண்ணும் இவர்கள் நல்லவர்களா போயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லை, நல்லவன் இன்னும் நல்லவன் ஆயிட்டானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா? இப்படியே எழுந்து போறீதே ஸ்லோகத்துல எங்க இருக்குன்னு கேட்டோம். பேசி ரொம்ப ஆகட்டினாரு. கிம் அகுருவத சஞ்சய அகுருவத, சம்ஸ்கிருதத்திலே பரஸ்மே பதம் ஆத்மனே பதம்னு ரெண்டு பதம் உண்டு. வியாக்கரணத்திலே கிரியாபத பிரயோகம் பண்ற மொழியோ அல்ல, பரஸ்மே பதம் ஆத்மனே பதம்னா இப்ப நம்ம தளி பண்ணுவோம். பச்சத்தேன்னு ஒரு சப்தம், பச்சத்தின்னு ஒரு சப்தம், பச்சத்தின்னா தளி பண்றான், பச்சத்தேனாலும் தளி பண்றான். ஒரு தளிகைக்கு என்ன ரெண்டு சொல்லலாம், நாம நம்ம தளிக பண்ணுகிறான். அவ்வளவுதான் தமிழ்ல நமக்கு சொல்ல தெரியும். ஆங்கிலம் இன்னும் மோசம், இதுக்கு பேர் ஏதோ கொஞ்சம் சப்தங்கள் மட்டும்தான் அதுல உள்ளவே உள்ளது. தமிழ் அதுக்கு தேவையில்லை. ஆனா இந்த சம்ஸ்கிருத பாஷையிலே பச்சத்தின்னு சொன்னா வேற அர்த்தம், பச்சத்தேன்னு சொன்னா வேற அர்த்தம், ஆத்மனே பதம்னு சொன்னா, பரஸ்மே பதம்னு சொன்னா மத்த பேருக்காக தளிக பண்ணினா அப்ப பரஸ்மே பத சப்தம் வைக்கணும். எனக்கு நானே தளிக பண்ணிட்டேன்னா அப்ப ஆத்மனே பத சப்தம் வச்சாகணும். எனக்கு நான் தளிய பண்ணிண்டா வேற சொல், நான் மத்த பேருக்காக தளிய பண்ணா வேற சொல். தமிழ்ல இந்த வித்தியாசம்லாம் பண்ண முடியாது. தளிக பண்றேன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அது எனக்காகவா உனக்காகவான்லாம் சப்தத்துல பண்ண முடியாது. ஆனா பச்சத்தின்னு சொன்னா ஒண்ணு, பச்சத்தேன்னு சொன்னா ஒண்ணு. அதே போல கிம் அகுருவத்த, அகுருவத்தான்னு என்ன செஞ்சான்னு கேட்கறான் இல்லையோ, அந்த சொல்ல பரஸ்மே பதம் உண்டு, ஆத்மனை பதம் உண்டு. இவன் எந்த சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கான்னு பார்க்கணும். இவன் பரஸ்மே பத சப்தத்தை உபயோகப்படுத்தியிருந்தா அப்ப மத்த பேருக்காக பொதுவா வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆத்மனே பத சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருந்தா எம்பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியான்னு கேட்கறான்னு அர்த்தம். இங்க ஆத்மனே பதத்தை தான் பிரயோகப்படுத்தி விட்டான். சப்தத்தை பார்த்தா வியாக்கரணத்தை பார்த்தா புரிஞ்சு போயிடும். கிம் அகுருவத்த சஞ்சயா, என்ன செய்கிறார்கள்னா எனக்காக, எனக்கு வேண்டியதா என்ன பண்றாங்க அபிப்பிராயத்தோடே தான் கேட்டுதான் இந்த துத்தராட்டன். ஆஹ் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுத்தவா மாமகா பாண்டவா செய்க தத்திர சந்திரிகள தேசிகன் அடுத்த அர்த்தம் காட்டினார். இல்ல இல்ல இன்னொன்னு பாருங்க, மாமகாகான்னு சொல்லி பாண்டவா செய்வான்னா அவர்களை பார்த்து பாண்டவர்கள்னு சொல்லிட்டானா, அப்ப இந்த பிள்ளை அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கணும், கௌரவாக பாண்டவா செய்வான்னு சொல்லியிருக்கணும். அப்ப நியாயம் அங்க பாண்டவர்கள்னு சொன்னா இங்க கௌரவர்கள்னு சொல்லியிருக்கணும். இங்க மாமகாகான்னு எம் பிள்ளைகள்னு சொன்னோம் இல்லையா, அப்ப அதை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, என் தம்பி பிள்ளைகள்னு சொல்லியிருக்கணும். இங்க எம் பிள்ளைன்னு சொன்னா அங்க தம்பி பிள்ளைன்னு சொல்லியிருக்கணும். அங்க பாண்டவர்கள்னு சொன்னா இங்க கௌரவர்கள்னு சொல்லியிருக்கணும். ரெண்டையும் மாத்திட்டான். அங்க பாண்டவாகான்னு ஒதுக்கி வச்சுட்டா இங்க மாமகாகான்னு எம் பிள்ளைகள்னு விட்டான். இந்த சப்தத்தை பார்த்தாலே வாழ்ச்சி எம் பிள்ளைகளுக்கான்னு கேட்கறதாகத்தான் அபிப்பிராயம் சாதித்தார். ஆஹ் மாமகாக பாண்டவா செய்வர் கிம குருபத்த சஞ்சய திருத்தராட்டன் கேட்ட கேள்வி. இப்ப சஞ்சயன் பதில் சொல்லணும். இந்த ஒரே ஸ்லோகம் மட்டும்தான் திருத்தராட்டனுடைய ஸ்லோகம். இனிமே 699 ஸ்லோகமும் அவன் வார்த்தை ஒண்ணுமே கிடையாது. இந்த முதல் ஸ்லோகத்தை கேள்வி எழுப்பி விட்டுட்டு அவர் படுத்தும் தூங்கி விட்டார். இனிமே மத்த எல்லாரும் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். சஞ்சய் உவாச்ச, திருஷ்டுவாது பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜாவசனம் அப்ரவீத். திருஷ்டுவாது பாண்டவானீகம், பாண்டவர்களாலே அழகாக வியூடம், வியூடம்னா வியூகீகரிக்கப்பட்ட சக்கர வியூகம், பத்ம வியூகம், சூச்சி ஊசியாட்ட ஒரு வியூகம் வைப்பாளாம். வியூகம்னா இந்த சைன்யத்தை இன்னென்ன மாதிரி நிறுத்துற மொழி அதைத்தான் பண்ணி வச்சிருக்கானா. திருஷ்டுவாது பாண்டவானீகம், பாண்டவர்களுடைய வியூகத்தை பார்த்தான். துரியோதனஸ்ததா, துரியோதனன் பார்த்தான். ஆச்சாரியம் உபசங்கம்ய, துரோணாச்சாரியருக்கு பக்கத்துல தேர ஓட்டின்னு போனான் ராஜா துரியோதனா. வசனம் அப்ரவீது, இப்படி பேசினான். பாண்டவர்களுடைய சைன்யத்தை ஒரு பார்வை பார்த்தான், நேர தேர ஓட்டின்று ஆச்சாரியன் துரோண இடத்துல போனா இந்த வார்த்தையை பேசுகிறான். என்னன்னு பேசினா, பசேதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் யூடாம் திருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமதா. பாரும் ஏ ஆச்சாரியனே, உம்ம சிஷ்யன் பண்ணிருக்கிறத பாரும்னா துரியோதனன். யார் ஆச்சாரியனுடைய சிஷ்யன், துரோணாச்சாரியருடைய சிஷ்யன் திருஷ்டத்யும்ன நொல்யோ. விராட பருவத்தை பார்த்தமே விராட ராஜா திரௌபதி திருஷ்டத்யும்னன் ரெண்டு பேரும் சகோதரன் சகோதரியா இருக்காளே, அந்த திருஷ்டத்யும்னன் தான் இந்த இடத்துல சேனாபதி. இந்த பாண்டவர்களுக்கு சேனாபதி திருஷ்டத்யும்னன், கௌரவர்களுக்கு முதல் சேனாபதி பீஷ்மாச்சாரியர். இங்க துரியோதனன் நேர துரோணாச்சாரிய இடத்துல போய் சொல்றான்,
பஷ்யேதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய, ஹே ஆச்சாரிய பஷ்யேதாம் இதை பார், எதை பாண்டுபுத்ராணாம் பாண்டு பிள்ளைகள் நல்லா வியூகம் பண்ணி வச்சிருக்காளே அதை பாரு, மகதீம் சமூம் பெரிய சண்டகோட்டிய பாரு, பெரிய சேனையை பாரும், வியூடாம் திருபத புத்திரேன திருபத மன்னவனுடைய பிள்ளை பண்ணி வச்சிருக்கிற சைன்யத்தை பாரும், தவ சிஷ்யேன தீமதா உம்ம சிஷ்யன் பண்ணி வச்சிருக்கிறத பாரு, ஒன்னொன்னும் குத்தல். துரியோதனை என்ன பண்ணிட்டுனா, நீர் எங்கோட்டில எனக்காக சண்டை போடன்னு வந்திருக்கீர், அப்ப பாரும் உம்ம சிஷ்யன், உம்ம சிஷ்யன் தான் எதிர்கோட்டில உமக்கு எதிராக வியூகமே அமைத்துள்ளான். இதுக்கு அழகா தேசிகன் வியாக்கியம் பண்ணி காட்டினார், ஸ்லோகத்தை வாசிக்கச்சே, பசேதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் யூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதான்னு சொல்லுவோம், கொஞ்சம் மாத்தி சேர்த்தோம்னா பசேதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரியன்னு வச்சுக்கணும், பாண்டு புத்திரர்களுடைய சைன்யத்தை பாரும், ஓ ஆச்சாரியரே அப்படின்னு ஒரு அர்த்தம். கொஞ்சம் மாத்தினோம்னா பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய, பாண்டு புத்திரர்களுக்கு ஆச்சாரியரே, எனக்கு ஆச்சாரியரா நல்லதே பண்ணாதவரே, பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய பசைதாம் யூடாம் திருபத புத்திரேன மகதீம் சமும், இந்த திருபதனுடைய பிள்ளையான திருஷ்டத்யும்னன் வியூகமைத்திருப்பதை பாரும், அத்திர சூராக மகேஷ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி. இனிமே இந்த ரெண்டு சைன்யத்தில் இருக்கிற பெரிய வீரர்களுடைய பேரை வரிசையா படிக்க போறான் துரியோதனன், பெரும பேருக்காக தெரிஞ்சுக்க வேண்டியதான், அதை நாம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விஷயம் இல்லை. பாரும் அத்திர சூராக, இந்த இடத்துல சூரர்கள்லாம் இருக்கிறார், மகேஷ்வாசாக இஸ்வாசம்னா வில்லு, மகேஷ்வாசாகனா பெரிய வில்லாளிகள், வில்லாளிகள் ரெண்டு பக்கத்துல இருக்கா, பீமார்ஜுன சமாயுதி பீமன் அர்ஜுனன்லாம் அந்த பக்கத்துல நிற்கிறான், யுயுதானஹா விராட்டஸ்ய திருபதஸ்ய மகாரதஹ, திருபதன் விராட்டமன்னவன் யுயுதானன் இவர்கள்லாம் மகாரதஹானா, மகாரதன்னு சில பேர், அதிரதன்னு சில பேர், அர்தரதன்னு சில பேர், மகாரதன்னா ஒரே சமயத்திலே 11,000 வில்லாளிகளோட சண்டை போட தெரிஞ்சா அவனுக்கு மகாரதன்னு பேர், அதை விட குறைச்சலா பல பேரோட சண்டை போட தெரிஞ்சா அதிரதன்னு பேர், ஒரே ஒரு வில்லாளியோட எதிர்த்தெடுத்து சண்டை போட்டா அர்தரதன்னு பேர், அர்தரதன் அதிரதன் மகாரதன், இவெல்லாம் மகாரதர்களா, மகாரதா திருஷ்டகேது சேகிதானா காசிராஜஸ் வீரியவான் புரிஜித் குந்தி போஜஸ்ச சைபியஸ் நரபுங்கவா, இவர்கள்லாம் நிற்கிறார்கள். எல்லாம் அவருடைய பேரை சொல்ற, திருட்டகேது சேகிதானன் காசி தேசத்து ராஜா வீரியர்களான இவர்கள் புரிஜித்து குந்தி போஜன் எல்லாரும், யுதாமன்யுச்ச விக்ராந்த உத்தமௌஜாச்ச வீரியவான் சௌபத்ரா, இந்த பக்கத்திலே சுபத்ரையனுடைய பிள்ளை சௌபத்ரன் அபிமன்யுல்யோ அவனை சொல்றார் சௌபத்ரா, திரௌபதேயாச்ச திரௌபதியனுடைய பிள்ளைகள் சர்வையேவ மகாரதா, இதெல்லாம் பாண்டு கோட்டையில் இருக்கிறவாளை பத்தி சொல்லிட்டார் பாண்டவர்கள் பக்கம். அடுத்து தன்னை பத்தி சொல்லிக்க போறான், அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத திஜோத்தம, திஜன்னா பிராமணன், திஜோத்தமான துரோணாச்சாரியரை பார்த்து கூப்பிடுறான் துரியோதனன், ஏ திஜோத்தம தான் நிபோத, நீர் தெரிஞ்சுக்கும்படி நம்ம கட்சி ஆட்களை சொல்றேன் கேட்டுக்கும், யாரே அஸ்மாகம் து விசிஷ்டாயே, அஸ்மாகம்னா நம் கோட்டியில இருக்கிறவர்கள் விசிஷ்டர்கள் ரொம்ப சிறந்தவர்கள், யாரு நாயகாமம சைன்யஸ்ய, இவர்கள்லாம் என்னுடைய சைன்யத்துக்கு நாயக்கர்கள், சஜ்ஞார்த்தம் தான் பிரவீமித்தே, கணக்குக்காக அவர்களை பத்தி உமக்கு எடுத்து சொல்றேன், என்ன அந்த பக்கத்துல யாரா இருக்கான்னு சொல்லிட்டேன்னா, இந்த பக்கம் கணக்குக்காக சொல்றேன்னா தேசியனட, அது என்ன கணக்குக்காக, அந்த பக்கமும் கணக்குக்காகன்னு சொல்லியிருந்தா இந்த பக்கம் கணக்குக்காக சொல்லட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பக்கத்துல இவாள்லாம் இருக்கா இந்த பக்கத்துல இவாள்லாம் இருக்கா, ஏன் கணக்கு சொல்றேன்னா அவர்களை விட எண்ணிக்கையில இவா அதிகம்னு பார்த்துக்கும் ஒண்ணும், ஆனா ஜெயிப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுதான் ரெண்டாவது கவலை இப்ப அவனுக்கு, ஆஹ் நாயகாமவ சைன்யஸ்ய தஜ்ஞார்த்தம் தான் பிரவீமித்தே பவான், முதல்ல நீர்னு சொல்லிட்டான், பவான்னா முன்னாடி இருக்கிற தேவரீர் துரோணாச்சாரியர் இல்லையோ, யார் யாரையோ சொல்லிட்டு சொல்லியிருக்கான் பேசுறது துரோணரிடத்து, வேற ஒருத்தன் பேரோட ஆரம்பிச்சு அவருக்கும் வந்துடும் இல்லையோ, முதல்ல இவர் மனசு குளிருட்டுங்கிறதுதான் பவான்னுடான், நீர் தான் முதல் மகாரதன், பீஷ்மஸ்ய பீஷ்மாச்சாரியர் கரணஸ்ய கிருபஸ்ய சமிதிஞ்சய கர்ணன் கிருபன் முதல்வர்கள், அஸ்வத்தாமா உம குமாரன் விகர்ணஸ்ய சௌமதத்தி ததைவச்ச அந்நேச்ச பகவ சூரா, இன்னும் பல பேர் இருக்கா, அந்நேச்ச இன்னும் பல பேர் பகவா சூரா, நிறைந்த சூரர்கள் இருக்கா, இன்னொன்னு சொல்றங்களுக்கும் மதர்த்தே தெட்ட ஜீவிதா, எனக்காக உயிரக்கூட விட்டவர்கள், அந்த மாதிரி ஆட்களை நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு அங்க என்ன அர்த்தம்னா, பாண்டவர்கள் ஆறாரோ நாலு பேரை சேர்த்து வந்திருக்கா சண்டை போடுறதுக்காக, இந்த விராட்ட மன்னவனுக்கும் திருபதராஜனுக்கும் வேற ஒன்றும் சம்பந்தம் இல்லை,
நம் பக்கத்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் பீஷ்மரை ரட்சிக்கிறதா தான் இருக்கணும்.
பீஷ்மபேதம் அபிரக்ஷந்து பவந்தா சர்வ ஏவகி. நீங்க எல்லாரும் சேர்ந்து பீஷ்மாச்சாரியரை ஜாகிரதையா பாத்துங்க, தானே நாம எல்லாரும் வாழ்ந்து போடலாம். இதுதான் இப்ப துரியோதனுடைய கோரிக்கை. எல்லாரும் அடிபட்டு ராமாயண ராமராவண யுத்த காலத்துல ராவணன் இந்த சக்தி ஆயுதத்தெல்லாம் எழுதான், எல்லாரும் மயக்கமா எழுந்துட்டான். முதல்ல ஜாம்பவான் எழுந்தார். எழுந்த உடனே முதல் கேள்வி விபீஷணனை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? ஹனுமான் உயிரோடு இருக்கானான்னு கேட்டார். துரியோதனனும் பீஷ்மரை காப்பாத்தி கொடுத்துருங்கோ, மத்ததெல்லாம் நாம காப்பாற்றி கொள்ளலாம் என்று கேட்டான். தஸ்ய சஞ்சனயன் ஹருஷம் குருவிருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினத்யோச்சைகி சங்கம் தத்மௌ பிரதாபவான். தஸ்ய சஞ்சனயன் ஹருஷம் இப்படி வருத்தத்தோட பேசினாலும் துரியோதனன், அந்த துரியோதனனுக்கு ஹர்ஷம் சஞ்சனையன் ஆனந்தத்தை கொடுப்பதற்காக பிதாமகா குருவிருத்தா குருசிரேஷ்டரான பீஷ்மாச்சாரியர் பிதாமகர் சிம்மநாதம் வினத்ய உச்சைகி சிம்மநாதம் பண்ணினாராம். சண்டை போட்டதுக்கு முன்னாடி இந்த மல்யுத்தக்காரெல்லாம் தோலை தட்டுவா, தொலையை தட்டுவா, ஹுங்குவா, இந்த மாதிரி சத்தம் எல்லாம் போடுவாள் இல்லையா? நம்ம சத்தம் போடுறதுல நமக்கு பாதி நாடி ஒடுங்கி போடும். ஏன்னா அவளுக்கு இருக்கிற சக்திக்கு அவா சத்தம் போடுறா. பீஷ்மாச்சாரிய சிம்மநாதம் வினத்ய உச்சைகி அவர் போட்ட நாதத்திலே சங்கம் தத்மௌ பிரதாபவான் தன்னுடைய சங்கத்தை எடுத்து பிரதாபியான ஊதினார் தானும் பீஷ்மாச்சாரியர். இந்த சங்கத்தை எதுக்கு ஊதினார்? ரொம்ப துரியோதனம் வருத்தப்படுறான், அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணினார். ததஹ சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவ ஆனத கோமுகாஹ சஹசைவ அபஹன்யந்த சசப்தஸ்துமுலோ பவத். உடனே வரீச சண்ட ஆரம்பிக்க போறதுங்கிறதுக்காக எல்லா நாதமும் தொடங்கிட்டு சங்காஹ பேரி பணவ ஆனக கோமுகம் இந்த துந்து இப்படி இருக்குன்னு ஓதுவாள். அது ஒரு மாட்டு தலையாட்ட இருக்குமா, ஒரு வாத்திய கருவி, இந்த மாதிரி வாத்திய கருவிகள்லாம் ஊத ஆரம்பிச்சா சஹசைவ அபியஹன்யந்த எல்லாம் ஒரே சமயத்துல சத்தம் போட்டுதா சதப்தஸ்துமுலோ பவது அது ஆகாசத்தளவும் போய் முட்டித்தான் அவ்வளவு சத்தம். ததா சேட்டேர் கையே வியுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ பெரிய சந்தனமான தேர் வெள்ளக்குதிரகள் பூட்டப்பட்ட தேர் அதில் நின்று கொண்டு மாதவா பாண்டவ செய்த மாதவனான கண்ணனும் பாண்டவனான அர்ஜுனனும் திவ்யௌ சங்கௌ பிரதத்மது திவ்யமான சங்கத்தை ரெண்டு பேர் ஊதிருக்கார். வெள்ளப்புறவி தேர் பூட்டப்பட்டது ஐவர் அழகா சாதித்தார். அடியே தொடர்ந்தடும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பாரத போர் திருவரங்கத்த முதனாருடைய 50-51 போஷணம் ராமானுஷன் உத்தந்தாதிய அடியை தொடர்ந்தடும் ஐவகட்டாய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை மழகா சதித்தார் திருவரங்கத்த முதனார். பரிநெடும் தேர்விடும் கோன் இந்த பரிங்கிற குதிரைய ஓட்டிட்டு பெரிய தேரோட வந்தாலும் இல்லையா? மகதி சந்தனே ஸ்திதௌ சந்தனங்கிறது தேர், பெரிய தேர், வெள்ளப்புறவி பூட்டப்பட்ட தேரிலே கண்ணனும் அர்ஜுனனும் வந்து சங்கநாதம் பண்ணாளாம். இவனுடைய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பேர். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய பௌண்டம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா துர்கோதர. அப்ப அவ ஊதினத்தை சொல்றார். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா ரிஷிகேஷன் ரிஷிகம்னா இந்திரியம், ரிஷிகாணி இந்திரியாண்யாகு, ஈசான்னா இந்திரியங்களை அடக்கினவன் ரிஷிகேஷன் இந்திரியங்களை அடக்கின கண்ணன். நிறைய திருநாம பார்க்க போறோம், கிட்டத்தட்ட ஒரு சாசநாம இதுக்குள்ளேயே பார்த்துடலாம். ஏன்னா ஒரு பேரா சொல்லி அர்ஜுனன் கண்ணனை கூப்பிடுவான், அர்ஜுனன கண்ணன் கூப்பிடுவான். ஆறாரோ சொன்னதை வச்சே கண்ணனுடைய சாசநாமத்தில் ஒரு சதநாமமான இது கூட வந்துடும். அனந்த பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா பாஞ்சஜன்யம்னு கண்ணனுடைய சங்கத்துக்கு பேர். பஞ்சஜனன் பஞ்சஜனன் ஒரு அசுரம் அழ்வார் பாசனத்தில் சாதித்தார். பஞ்சஜன் கருதா கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தலத்தே புகுந்து கடல்ல பிறந்துதான் அந்த சங்கம். அது பஞ்சஜனங்கிற அசுரனுடைய உடம்புல வளர்ந்துதான் அந்த அசுரனை முடித்து அந்த சங்கத்தை எடுத்து கண்ணன் இடது கையில வச்சிருந்தான். அதனாலதான் அது பாஞ்சஜன்யம்னு பேர். பஞ்சஜனங்கிற அசுரனுடைய உடம்புல இருந்து வந்துதா பாஞ்சஜன்யம்னு பேர். ரிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா தனஞ்சயன் தேவதத்தங்கிற சங்கத்தை ஊதினார். பௌண்டம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா விருகோதரன் பேரு பீமனுக்கு. அவன் பௌண்டம்ங்கிற சங்கத்தை ஊதினான். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா யுதிஷ்டிரன் அனந்த விஜயங்கிற சங்கத்தை ஊதினான்.